இப்போ நாம் வந்து இந்த மூணாவது செஷனில் இந்த நான் யார், இது வந்து ஆன்மீகத்தில் ஒரு மையமான ஒரு அம்சமாக இருக்குது. அதனால் இந்த நான் யாருங்கிற டாப்பிக்கை வந்து நம்ம அணுகுமுறையில் அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ சாஸ்திரங்களெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம், அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம எல்லா பிரச்சனைகளிலேருந்து விடுபட்டுடலாம், முக்தி அடைஞ்சிடலாம், லிபரேஷன் அடைஞ்சிடலாம்னு சொல்லி அதை பற்றி ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே அந்த நான்னா என்ன? நான்ங்கிறது ஆன்மாதானா? ஆன்மாங்கிறது வந்து ஆன்மாவை அறியணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஆன்மாவை அறியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஆன்மாவை அறிஞ்சிக்கிடணும், ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி அது ஒரு கண்டிஷனாகவும் போடுறாங்க. இப்போ உண்மையிலே அந்த ஆன்மானா என்ன? இப்போ இது அந்த ஆன்மாங்கிறதுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால், பிரஜானம். பிரஜைன்னு சொன்னால் ஒரு உணர்வு நிலையம், இது தான் வந்து ஆன்மான்னு சொல்லி சொல்கிறாங்க, பிரம்மம்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்முடைய சாஸ்திரங்களில் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நீ ஆன்மாவையும் அனாத்மாவையும் நீ பிரித்து புரிஞ்சுக்கிடணும். ஆன்மாங்கிறது அழிவில்லாதது, அனாத்மாங்கிறது அநித்தியமானது. அதே மாதிரி அனித்தியம் நித்தியம்னு சொல்லி ரெண்டையுமே பிரித்து புரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆன்மாங்கிறது அடிவற்றது, இயற்கையானது சொல்லி அதை பற்றியும் சொல்லப்படுது. இப்போ இந்த அனித்தியமான அழிஞ்சு போகக்கூடிய இந்த அனாத்மானா என்ன, நித்தியம்னா என்ன? இப்போ உதாரணமாக இப்போ நாம் இருட்டில் உட்காந்துருக்குறோம் வச்சுக்கிடும். இதில் இருட்டில் நமக்கு எதுவுமே தெரில. இப்போ நாம் வந்து ஒரு கேண்டில் ஏற்றுறோம், அந்த கேண்டில் வெளிச்சத்தில் அந்த ரூமில் உள்ள எல்லா பொருளும் தெரியுது. அந்த கேண்டில் இல்லைன்னு சொன்னால் ரூமில் எதையுமே பார்க்க முடியாது, எல்லாம் இருட்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ கேண்டில் வெளிச்சத்தில் நம்ம பார்த்ததுனால நிறைய பொருள் இருக்கிறது தெரியுது, கேண்டில் வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு தெரில. இப்போ நமக்கு வந்து எல்லா பொருளையும் பார்க்குறதுக்கு கேண்டிலுடைய வெளிச்சம் தேவைப்படுது, அந்த கேண்டிலை பார்க்குறதுக்கு இன்னொரு கேண்டில் தேவையா? அந்த கேண்டில் வந்து எல்லா பொருளையும் காட்டுற மாதிரி அது தன்னையுமே விளக்கி காட்டிக்கிடுது, தன்னுடைய இருப்புத்தன்மை விளக்கி காட்டிக்கிடுது. அப்படி எது வந்து தன்னுடைய இருப்புத்தன்மையை விளக்கி காட்ட வல்லதோ அதைத்தான் வந்து ஒரு உணர்வு தன்மை, ஒரு உணர்வு தன்மை, ஒரு அவேர்னஸ்ஸு அல்லது ஒரு பிரஜைன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பிரஜை ஒன்று தான் வந்து தன்னுடைய இருப்பை காட்டக்கூடியது, தான் இருக்கிறேங்கிறது தெரியக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த பிரஜைக்கு தான் இருக்கு. இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் வந்து என்னெல்லாமோ பார்க்குறோம். இப்போ உதாரணமாக நமக்கு வந்து கீழே விழுந்து அடிபட்டுறோம், ஒரு காலில் காயம் பட்டு வலி ஏற்படுது. இந்த வலியை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறோம்? மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சத்தில் தெரிஞ்சுக்கிடுறோமா? மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சம் தேவையில்லை, அந்த வலியே வந்து தன்னுடைய இருப்புத்தன்மையை காட்டுது. அதே மாதிரி நம்ம மனசில் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு வருத்தம் இருக்குது, இந்த வருத்தத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறோம்? இதுக்கு நமக்கு கேண்டில் லைட்டு தேவைப்படுமா? கேண்டில் லைட்டு தேவையில்லை, அந்த வருத்தமே தன்னுடைய இருப்புத்தன்மையை காட்டுது, இந்த மகிழ்ச்சியே தன்னுடைய இருப்புத்தன்மையை காட்டுது. அப்போ எது இதெல்லாம் வந்து தன்னுடைய இருப்புத்தன்மையை காட்டுதோ அதுதான் உண்மையிலே இருக்குது, மற்றதெல்லாம் இல்லாதது. அப்போ இருப்புத்தன்மை எது இதெல்லாம் காட்டுதோ அதுதான் உண்மையோட தொடர்புடையதாக இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம கண்முன்னால் ஒரு பெரிய மரம் இருக்குது, நம்ம கண்ணுக்கு நல்லா தருது, பகல் கண்ணுக்கு நல்லா தருது. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா அந்த மரம் மறைஞ்சு போயிடும்,
கண்ணை திறந்தால் பழைய எப்படி தெரியும், கண்ணை மூடினா மறைஞ்சு போயிடும். இதே மாதிரி உங்களுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய வலியையோ இந்த மனசில் ஏற்படக்கூடிய வேதனையோ உங்களால் மூடி மறைக்க முடியுமா? மறைக்கவே முடியாது. அது இருக்கிறத எதாலையும் மறைக்க முடியாது. அப்போ எதாலையுமே மறைக்க முடியாமல் ஒரு சுய ஒளியோட சுய உணர்வோடு இருக்கிறத வந்து அதான் வந்து நமக்கு வந்து ஒரு உணரும் தன்மை உணரும் நிலை நிட்டு சொல்லி சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து எது நமக்கு ப்ராக்டிக்கலாக தருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த உடல் உணர்ச்சி தருது, மன உணர்ச்சி தருது, இதெல்லாம் வந்து சுய விளக்கமுடையதாக இருக்குது. இந்த சுய விளக்கமுடையதாக இருக்கிற இந்த இதை வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம சாஸ்திரங்களில் வந்து ஆத்மா அனாத்மான்னு பிரித்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கான்சியஸ்னஸ் தான் ஆத்மாவா? இதுதான் சுய விளக்கமுடையதாக நமக்கு தருது. இப்போ அவங்க சாஸ்திரங்கள் என்ன சொல்லுங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் தான் அனாத்மான்னு சொல்லிடுது, இது ஆத்மானு சொல்லலை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த கான்சியஸ்னஸுக்கு ஆதாரமாக வேற ஒன்று இருக்குது, அதுதான் இந்த கான்சியஸ்னஸை கிரியேட் பண்ணுது, அதுதான் வந்து ஆன்மான்னு சொல்லுது. அதுதான் வந்து நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து அந்த ஆன்மஸ்வரூபம்தான். இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து தோன்றி மறையக்கூடியது, தோன்றும் மறைஞ்சிரும். ஆனால் அதுக்கு ஆதாரமான அம்சம் வந்து அது நிரந்தரமானது, அதுக்கு அழிவே கிடையாது, அப்படிப்பட்ட ஒன்றா தான் வந்து ஆன்மான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கான்சியஸ்னஸை பொறுத்தளவில் இப்போ உதாரணமாக நமக்கு வந்து நாக்கு இருக்குது, இந்த நாக்கில் தான் நம்ம எல்லாத்தையும் சுவைச்சு இனிப்பு கசப்பு புளிப்புன்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிடும். இதுக்கு ஆதாரமாக என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த சுவையை அறியக்கூடிய ஒரு உணரும் தன்மை நமக்கு இருக்குது, அந்த நாக்கில் வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது. அந்த சென்சிட்டிவிட்டி தான் என்னான்னு சொல்லி சொன்னால் இனிப்பாக மாறுது கசப்பாக மாறுது. அது கசப்பாக மாறினதை நம்ம ஃபீல் பண்ணுறோம், இனிப்பாக மாறினதை நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு பேசிக்கலாக இருக்கிறது ஒரு சென்சிட்டிவிட்டி, அதுதான் உண்மையிலே உணரும் தன்மை, அதுதான் உண்மையிலேயே வந்து ஒரு லிவிங் நேச்சராக இருக்கக்கூடியது அந்த உணரும் தன்மை தான். இப்போ அந்த உணரும் தன்மையை வந்து அவேர்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அவேர்னஸ்னால் வெளிப்பட்டது எல்லாத்தையுமே கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். நமக்கு தெரிகிறது என்ன சொன்னால் அந்த வெளிப்பட்ட அம்சம்தான் நமக்கு தெரிய முடியும். இப்போ அந்த நாக்குக்கு ஒரு உணரக்கூடிய தன்மை இருக்குது, அந்த உணரும் தன்மையை வந்து யாராலையுமே ஃபீல் பண்ண முடியாது. இப்போ அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால் நீ இந்த ஆன்மாவை கொண்டு அறிந்து கொள்ளின்னு சொல்கிற காரணம் அதுதான். அந்த உணரும் தன்மையை வச்சு தான் புரிஞ்சுக்கிடணும், அதை வந்து எதாலையுமே புரிஞ்சுக்கிட முடியாது. ஆனால் இருக்குது, அதான் உண்மையிலே இருக்குது, அதுதான் எல்லா விதமான கான்சியஸ்னஸுக்கும் எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் காரணமாக இருக்குது. ஆனால் அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த அவேர்னஸ் அதைத்தான் வந்து ஆன்மா பிரக்ஞை நீட்டு சொல்லி சொல்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிடவே முடியாது, ஃபீல் பண்ணவே முடியாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம இன்ஃபர் பண்ணிக்கிடலாம், அதுதான் எல்லா கான்சியஸ்னஸுக்கும் ஆதாரமாக இருக்குங்கிறத நம்ம இன்ஃபர் பண்ணிக்கிடலாம். ஆனால் இல்லை என்ன சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லுது, நீங்கள் அதை இன்ஃபர் பண்ணிக்கிடுங்கன்னு தான் சொல்லுது. ஆனால் நம்ம என்னன்னு சொன்னால் இந்த விளக்கங்கள்லாம் நிறையா கொடுக்கப்பட்டு இந்த ஆன்மாவை நான் அறிஞ்சே தீருவேன், ஆன்மாவை நம்ம உணர்ந்தே தீருவேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி தான் வந்து ஆன்மீக உலகமே வந்து அப்படியே போயிட்டே இருக்குது, அதில் வந்து ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் அது வந்து நம்ம அது முடிவு கட்டிடணும், அதில் வந்து நீங்கள் அறியவே முடியாது. அதை அறிய முடியாத ஒன்றை வந்து அறிஞ்சிருவேன்னுட்டு சொல்லி நிற்கிறது தப்பு. அது இப்போ நம்ம அறிஞ்சிக்கிடுறேன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் நம்ம கான்சியஸாக மாற்றிக்கிடுறேன்னு அர்த்தம். அது கான்சியஸாக மாறிச்சுனாலே ஒரு எல்லைக்கு உட்பட்டுருது, எல்லைக்கு உட்படுத்தி அறிஞ்சானா அது அறிஞ்சது இல்லாது, அப்போ எல்லைக்கு உட்படாதனாலே அது அறியவே முடியாது. அப்போ அந்த ஆன்மாவை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கான்சியஸ்னஸ் வந்து அனித்தியமானது, தோன்றி மறையக்கூடியது, அதை நீங்கள் ரிலே பண்ணாதுங்கிறதுக்காக தான் இந்த கான்சியஸ்னஸை வந்து நீங்கள் கைவிட்டுறணும், அது நமக்கு வேண்டாம் நீட்டு கைவிட்டுறணுங்கிறதுக்காக தான் அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அவேர்னஸை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ஆன்மாங்கிற பேரை சொல்லி அதை கொடுக்குறாங்க, பிரம்மங்கிற பேரை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதில் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே தோன்றி மறையக்கூடியது, அது உடல் உணர்ச்சியாக இருந்தாலும் சரி மன உணர்ச்சியாக இருந்தாலும் சரி அது வந்து வந்து போகக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒன்று தான். அதனால் அதில் நமக்கு ஒன்றும் சீரக்கங்க ஒன்றுமே கிடையாது.
அதனால தான் என்ன சொல்லி சொன்னால், அதை பற்றி நம்ம ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை நீங்கள் விட்டுறணுங்கிறது தான். இப்போ இது வந்து சாஸ்திர ரீதியான அணுகுமுறை, இந்த கான்சியஸ்னஸ்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு சாஸ்திர ரீதியான அணுகுமுறை. இப்போ நாம் நம்முடைய கான்செப்ட் படி நாம் அதை எப்படி அணுகிறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு நான்கிற உணர்வு இருக்குது. நான்கிற உணர்வு நமக்கு எப்போ இருக்குது? நல்லா தூங்கிட்டு இருக்கோம், கனவு கூட ஏற்படலை, நான்கிற உணர்வு நமக்கு இருக்கா? அந்த நேரத்தில் நமக்கு எதுவுமே தெரியாது. எப்போ நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம விழிச்சிருக்கும் போது ஏற்படுது. அதே மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வந்தால் அங்கேயும் நம்ம நான்கிற உணர்வு இருக்குது. அப்போ நமக்கு நான்கிற உணர்வு நமக்கு எப்போ ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம எப்போ அப்போல்லாம் நினைவுகள் ஏற்படுதோ, தாட் ஏற்படுதோ, அந்த தாட்டு இருந்தால் தான் அது நான்கிறதையே காட்டும். அதனால் நான் இல்லைன்னு சொன்னால் அந்த நான்கிற உணர்வே இருக்காது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், தாட்டினால் உருவாக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது ஒன்றா இருக்காது, ஒரு அதில் வந்து ரெண்டு ரெண்டாக தான் இருக்கும். இப்போ உதாரணமாக என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு மரத்தை பார்க்குறீங்க, அப்போ அந்த மரத்தையும் நீங்கள் அந்த ஒரே தாட்டை தான், அது மரத்தை காட்டுது. அது மரத்தை காட்டக்கூடிய அதே டைமில் அந்த மரத்தை பார்க்கக்கூடிய உங்களையும் அது காட்டும். நான் அந்த மரத்தை பார்க்குறேங்கிற உணர்வு அதை கொடுக்கும். அப்போ வந்து என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு ஃபிலமெண்ட்லேயுமே உங்களை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு, மரத்தை காட்டுறதுக்குன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு தாட்டு வர்றதில்லை. ஒரே தாட்டு தான், ஒரு வினாடிக்கு ஒரு தாட்டு தான் வருது. ஆனால் ஒரு தாட்டுமே ரெட்டை ரெட்டையாக தான் காட்டும். அந்த காண்பவன், காணப்படும் பொருள் நீ சொல்லி ரெண்டு ரெண்டாக தான் காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு இந்த தாட்டுங்கிறது நம்மளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுது, நம்மளை வந்து உருவாக்கிறது, நான்னு சொல்லி ஒரு அம்சத்தை உருவாக்கிறது. நம்ம எதை பார்த்தாலும் அதை பார்க்கக்கூடிய நபராக நம்மளை பார்த்துருது. நம்ம எந்த ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதோட ரிலேட்டடான ஒரு காண்பவன், அனுபவிப்பவனுங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த காண்பவன்கிறவன் வந்து ஒரு பெர்மனண்ட்டாக ஒருத்தருமே கிடையாது. இப்போ சாஸ்திர ரீதியாக என்ன வருதுன்னு சொல்லி சொன்னால், ஆன்மா ஒன்று நித்தியமானது, அனித்தியமே இல்லாதது, எப்போவுமே சாஸ்வதமாக இருக்குதுன்னு சொல்கிறது தான் நம்முடைய சாஸ்திரத்தினுடைய அணுகுமுறை. இப்போ நம்ம அணுகுமுறையில் என்ன சொல்லி சொன்னால், இந்த நான்கிற அம்சம் வந்து எப்போவுமே புதுசு புதுசாக தான் இருக்குங்கிறது தான். இப்போ இது வந்து, இந்த நான்கிற உணர்வு வந்து எப்போவுமே புதுசாக தான் இருக்குங்கிறது வந்து, நம்ம இந்த நிறைய சாஸ்திர ரீதியான நிறைய கதைகள் இதெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரங்களுமே இதுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், ஒரு முனிவர் ஆத்தங்கரையிலேருந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆற்றுக்கு மறுபக்கத்தில் இருந்து கொஞ்சம் பால் விற்கிறவங்கெல்லாம் இந்த ஆற்றை கடந்து அவங்க இந்த பக்கம் வந்து பாலை வத்துட்டு பழையபடி சாயங்காலம் பழையபடி திரும்பி சொந்த ஊருக்கு திரும்புகிறாங்க. காலையில் வரும்பொழுது ஆற்றுல தண்ணி அவ்வளோது இல்லை, சாயங்காலம் திரும்பும்போது ஆற்றுல வெள்ளம் ஆயிடுது. அப்போ அந்த பக்கத்தில் இருந்த அந்த முனிவர்கிட்ட அவங்க உதவி கேட்குறாங்க, இப்படி நாங்கள் வெள்ளமாகி போச்சுது, காற்றை எப்படி கடந்து போகணுன்னு தெரில, எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரே பசியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுங்க, நானும் எதாவது உதவி பண்ணுறேன்னு சொல்கிறார். உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மீதி இருக்க பால் தயிர் நல்லதையும் கொடுக்குறாங்க. அவர் நல்லா திருப்தியாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு ஆத்தங்கரையில் போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் எதுவுமே சாப்பிடாமல் நான் பட்டினி கிடந்ததுன்னு உண்மை இருந்து சொல்லி சொன்னால் நீ ஆறே வழி விடுவாயாகிறாரு. அந்த ஆறும் வழி விட்டுருது. அப்போ பக்கத்தில் இருந்த சிஷ்யருக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நம்ம கண்ணு முன்னால் தானே வந்து போடு போடுன்னு போட்டார், இப்போ நான் எதையுமே சாப்பிடலைன்னு சொன்னால் அது ஆறும் அதை கேட்டுட்டு வழியை விட்டுருத, என்ன நடக்குதுங்க சொல்லி ஒரு அவர்கிட்ட அந்த முனிவர்கிட்ட கேட்குறாரு, என்ன இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நான்கிறது நம்ம தாட்டால் உருவாக்கப்பட்ட நான்கிறது எப்பவுமே ஒவ்வொரு நேரமும் புதுசு புதுசு தான். சாப்பிடக்கூடிய நான் வந்து சாப்பிடும்போதோட போயிடுது, சாப்பிட்டதுக்கப்புறம் வேறு நான் தான் இருக்குது. ஒவ்வொரு கடந்தோறும் புது புது நான் தான், ஏன்னா ஒவ்வொரு நேரமும் புது புது தாட்டு தான் வரும். ஒரே தாட்டெல்லாம் அப்படியே ஸ்டில்லாக நிற்காது, கணந்தோறும் புது புது தாட்டாக வர்றதுனால புது புது நான் தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், சாப்பிட்டது ஒருத்தர், இந்த இது கேட்டது ஒருத்தருங்கிற மாதிரி அவர் வழக்கம் சொல்கிறார். அதனால் அங்கே பெர்மனண்ட்டாக ஒருத்தருமே கிடையாது. இப்போ நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு நான்னு சொல்லி ஒரு பெர்சனாலிட்டி நமக்கு ஏதோ ஒன்று பெர்மனண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது.
அந்த பர்சனாலிட்டி என்னன்னு சொல்லிச்சுன்னா, நம்முடைய மெமரினால் ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டு இந்த பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நாம் தான் ஒரு ஆள் இருந்துகிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கு. நம்ம தாட்டு தான் அந்த ஸ்டேட்டஸை கொடுத்துட்ருக்கு. அந்த தாட்டுமே என்னென்னா ரிப்பீட்டடாக வரக்கூடிய புது புது தாட்டு தான். அப்போ அந்த புது புதாக வரக்கூடிய ஒரு தாட்டு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பெர்மனண்ட்டான ஒரு தன்மையை நமக்கு கொடுத்துருது. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு வந்து நம்ம எப்போவுமே புது நபர் தாங்கன்னு எடுக்கும் பொழுது முடிஞ்சு போனதை பற்றி நம்ம ஒரி பண்ணக்கூடாது. எது இருந்தாலும் ஓகே முடிஞ்சு போய், அதனால தான் வந்து கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம பண்ணின தப்புக்கு நான் தான் பொறுப்பு இன்னும் சொல்லியாச்சுன்னு சொன்னாலும் எங்கள் ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு ஆளை கிரியேட் பண்ணிடுறோம். முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னால் அங்கே கில்ட்டி ஃபீலிங்க்கே அவசியம் இல்லாமல் போயிடுது. இப்போ இது என்ன சொன்னால் சைக்கலாஜிக்கலாக கரெக்டாக இருக்கும், ஃபிசிக்கல்ங்கிறது வேறு. இப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து நம்ம வந்து ஒருத்தட்ட ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறோம், அதை கேட்குறதுக்கு மறுநாள் வாராரு. ஐயா, உங்கள்ட கடன் வாங்கினவர் நேட்டே போயிட்டார், இப்போ இருக்கிறது வேற, அதனால் திருப்பியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால், அது வந்து ஃபிசிக்கல் ஆக்ஷனுங்கிறது. ஃபிசிக்கலாக நம்ம பெர்மனண்ட் ஒரே ஆள் தான், சைக்கலாஜிக்கல் தான் நம்ம மொமெண்ட் பை மொமெண்ட்டு வேறு. அப்போ நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து மொமெண்ட் பை மொமெண்ட் நம்ம வேற ஆள் தான், புது நபர் தான், இங்கே பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாதுங்கிறது தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இது எல்லாமே வந்து உண்மையிலே நமக்கு வந்து ஆன்மஸ்வரூபம் பேசிக்காக இருந்தாலுமே கூட நம்ம ஃபீல் பண்ணுறதெல்லாம் ஒரு கான்சியஸ் என்டிட்டி தான், ஒரு கான்சியஸ் அம்சமாக தான் ஃபீல் பண்ணுறோம். அப்போ அந்த கான்சியஸ் அம்சங்கிறது வந்து மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசாக தான் இருந்துகிட்ருக்கு. அப்போ அதில் வந்து ஒரு பெர்மனண்ட்டாக அங்கே ஒன்றும் இருக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடுற ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்ம இந்த பெர்மனன்சின்னு சொல்லி நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த நான்கிற அம்சத்தை ஒட்டி அது ஆன்மான்னு சொல்லி என்னதே ஒன்று சொல்லி ஆன்மான்னு சொல்கிறதுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால், அங்கே நமக்கு வந்து எந்த ஸ்டேட்டுமே கிடையாது, எந்த ஒரு குவாலிட்டியுமே கிடையாது. ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு தன்மையத்தை கொடுக்கறதுக்காக தான் ஆன்மான்னு சொல்கிறது, பிரம்மம்னு சொல்கிறது. அதுக்கு எந்த குவாலிட்டியுமே கிடையாது. நிர்குண பிரம்மம்னு சொல்கிற காரணமே அதுக்கு குணமே கிடையாது, நிர்குண பிரம்மம். அதே மாதிரி ஆன்மாவுமே வந்து எந்த குணமுமே இல்லாத ஒரு தன்மையில் இருக்குதுங்கிற மாதிரி, அது ஒரு அவர் பிரஜை மாத்திரமாக இருக்குது, உணர்வு நிலை மாத்திரமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படி சொல்கிறதுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், உணரக்கூடிய தன்மையில் உள்ள கான்சியஸ்னஸ் எல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடணும். அதை டெலிட் பண்ணுறதுடைய நோக்கம் தான் என்னென்னு சொன்னால், உண்மையிலே இந்த கான்சியஸ்னஸ் வந்து டெலிட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து நம்ம லிபரேஷன் சொல்லி சொல்கிறோம். முக்திங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம கான்சியஸ்னஸ் வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட் எடுக்கக்கூடாது. வரக்கூடிய கான்சியஸ்னஸ் எல்லாம் போயிட்டே இருக்கணும். எந்த கான்சியஸ்னஸும் இது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லதாக இருந்தாலும் சரி, மோசமானதாக இருந்தாலும் சரி, நல்ல உணர்ச்சியாக இருந்தாலும் மோசமான உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லா உணர்ச்சிகளுமே எல்லா கான்சியஸ்னஸுமே அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறது. அந்த லிபரேஷனுக்கு வந்து நாம் என்ன பண்ணிடணும்னா, இது வந்து நான் இல்லை, நான் நான்கிறது ஆதாரமான பிரம்மம்னு சொல்லியோ ஆதாரமான ஆன்மான்னு சொல்கிறதுனால என்னன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் விட்டுறணுங்கிறது தான். நம்ம என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறோமோ ஃபீல் பண்ணுற அத்தனையும் விட்டுறணும். ஆனால் நம்ம நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஃபீல் பண்ணுற நான் தான் ஆன்மானியில் நினைக்கிறது தான் தப்பு. நம்ம நான்கிற உணர்வை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டா அதுவுமே வந்து அனாத்மா தான், அதுவுமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு கான்சியஸ்னஸ் தான். அப்போ கான்சியஸ் ஃபார்மில் எதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அத்தனையுமே வந்து தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான், அது பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. அதனால் அதை வந்து இப்போ இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் தான், ஃபிசிக்கலுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ ஃபிசிக்கல் ரூல் வேறு, சைக்கலாஜிக்கல் ரூல் வேறு. இப்போ உதாரணமாக நம்ம வந்து ரோட்டில் போகிறோம், ரோட்டில் போனோம்னு சொல்லி சொன்னால் ஏ பஸ் வருது, பஸ்ஸுக்கு வெளியே நம்ம ஒதுங்கி போனோம். இப்போ நமக்கு நான் வேறு பஸ் வேறுன்னு சொல்லி நம்ம பிரித்து பார்க்குறதுக்கு நான் சொல்லி ஒரு அம்சத்தை நம்ம க்ரியேட் பண்ண தான் செய்யணும். நான் இட்டு ஒரு ஆள் இருக்கிறோம், அது வந்து அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியோடு ரிலேட் பண்ணி ஒரு பாடியோட சம்மந்தப்பட்ட ஒரு அபராக இருக்கிற மாதிரி வந்தால் தான் நாம் வந்து அந்த பஸ்ஸை விட்டு விலக முடியும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் சொல்லி நம்மளை வந்து ஒரு தனிமைப்படுத்தி நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம். அப்படி அமைச்சு இது பண்ணும்பொழுது தான் அது நம்ம டீல் பண்ண முடியும். இப்போ இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம தனிமைப்படுத்துகிறோம்னா என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், நான் வந்து நமக்கு எனக்கு ஏற்படக்கூடிய பயம் வேறு, நான் வந்து வேறு, நான் வந்து எனக்கு பயம் ஏற்படுது, எனக்கு வருத்தம் ஏற்படுது, நான் வந்து பஸ்ஸிலேருந்து எப்படி விலகணுமோ அதே மாதிரி என்னுடைய பயத்தில் இருந்தோம், என்னுடைய வருத்தத்துலேருந்து நான் விலகணும்னு சொல்லி இங்கே உள்ள ஒரு டுவாலிட்டியை க்ரியேட் பண்ணிடுறோம். அப்போ அந்த அகத்தில் வந்து இந்த டுவாலிட்டி உண்மையிலே கிடையாது. புறத்தில் வேணால் நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் டுவாலிட்டி தான் இருக்குது. உங்கள் பாடி வேறு,
அங்கே வரக்கூடிய பஸ் வேறு. அப்போ ஃபிசிக்கல் டுவாலிட்டி இருக்குது, சைக்கலாஜிக்கலாக டுவாலிட்டி கிடையாது. ஃபிசிக்கல் டுவாலிட்டி எடுத்துக்கிடலாம், சைக்கலாஜிக்கல் டுவாலிட்டின்ட்டு சொல்லி டுவாலிட்டி இருக்கிற மாதிரி தோணுது, ஆனால் உண்மையில் டுவாலிட்டி கிடையாது. நம்ம வந்து நமக்கு ஏற்படக்கூடிய என்ன எமோஷனாக இருந்தாலும் அந்த எமோஷனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த நான்கிற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்சர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிற மாதிரி ஒரு டுயல் நேச்சரில் தான் எல்லாமே இருக்கும். உதாரணமாக நமக்கு ஒரு பயம் வந்தாலே எனக்கு வந்த பயம், எனக்கு வந்த வருத்தம், எனக்கு வந்த கோபங்கிற மாதிரி தான் ஒரு தோற்றம் நமக்கு ஏற்படும். காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய தாட் பேட்டர்ன் மூலமாக அது வருது, நம்ம மெமரி மூலமாக அதை ரெகனைஸ் பண்ணுறோம். அப்போ தாட் மூலமாக ரெகனைஸ் பண்ணும் பொழுது அது எப்பவுமே டுயலாக தான் காட்டும். அதுவும் அது அதனுடைய நேச்சர். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே டோட்டல் மூமெண்ட் தான். அங்கே வந்து பிரிவினையே கிடையாது. நான்கிறதும் ஒன்று தான், எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் ஒன்று தான், என்னுடைய அனுபவம்னு சொல்கிற மாதிரி அங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு அனுபவம் இருக்குது, அந்த அனுபவம் வந்து பயங்கிற ரூபத்திலையும் இருக்குது, நான்கிற ரூபத்திலையும் இருக்குது. எல்லாம் டோட்டலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் மொமெண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸாக மொமெண்ட் பை மொமெண்ட்டாக வந்துகிட்டு இருக்குங்கிறது தான் ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரூத் அது. அப்போ அதை நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால், அங்கே நம்ம ஒன்றும் சரி பண்ணுறதுக்குங்க ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே மொமெண்ட்ரி தான், நீங்கள் சரி பண்ணுறதுக்குள்ளே அது போயிடுது. அப்போ என்னென்னு சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே மொமெண்ட்ரி, முடிஞ்சு முடிஞ்சு போயிட்டே இருக்குது. முடிஞ்சதை சரி பண்ணுற வேலையே நமக்கு இல்லை. நம்ம பெர்மனெண்ட்டாக ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் நம்ம சரி பண்ணுறதுக்கு எதாவது ஒன்று பண்ணலாம். எல்லாமே நீங்கள் சரி பண்ணு நினைக்கிறக்குள்ளே அது காணாமல் போயிடுது. அப்போ அதை போய் நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் பழையபடி நம்ம அதை கூப்பிட வேண்டியது வந்துடுது. அதனால என்னென்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு வேலையுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனால அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் போயிடுது. அது நம்ம வந்து கை வைக்கிறதுக்கு அவசியமே இல்லைங்கிற மாதிரி அது அதுவாக செயல்பட ஆரம்பிச்சிருது. அப்போ மனசு வந்து அதுவாக செயல்படுறதுக்கு நமக்கு இந்த நான் யார்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டது வந்து உதவியாக இருக்குது. அதை நீங்கள் சாஸ்திர ரீதியாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நம்ம சொல்கிற மாதிரி இந்த அறிவியல் ரீதியாக நீங்கள் புரிஞ்சிட்டாலும் சரி. ஆனால் சாஸ்திர ரீதியாக புரியும் பொழுது என்னென்னு சொன்னால், நிறையா வந்து அது சொன்னவங்க எல்லாமே ஏதோ ஆன்மாவை நான் தெரிஞ்சுக்கிடுவேன், ஆன்மாவை ஃபீல் பண்ணிடுவேன்னு சொல்கிறதுனால எல்லாருமே ஒத்த காலில் நிற்கிறாங்க. நான் ஆன்மாவை அறிஞ்சே தீருவேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கிறதுனால இது என்ன ஆயிரும் சொன்னால், அப்படியே காலங்காலமாக தான் அப்படி காலம்தான் போயிட்டுருக்கு. அது ஒரு காலமாக அறியவும் முடியாது. இப்போ சாஸ்திரமே என்ன சொல்லுன்னு சொன்னால், ஆன்மாவே நேரடியாக நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி அதையே சொல்லிடுது. நீங்கள் ஆன்மா அறியணும்னு சொன்னால், ஆன்மா வச்சு தான் ஆன்மாவை தெரிய முடியும் வழிய மனசாலேயோ பொறிபுலங்களாலே அறியவே முடியாதுன்னு சொல்லிடுது. பழையபடி நாம் வந்து அதை ஒரு கான்சியஸ் ஃபார்மில் ஆக்கி நம்ம அறிவேன்னுட்டு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி போராடிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த போராட்டம் எல்லாமே வந்து வேஸ்ட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், இப்போ மனதில் தோன்றக்கூடிய கான்சியஸ்னஸ்ஸுங்கிறது தோன்றி மறையக்கூடியது, அது தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால சைக்கலாஜிக்கலாக வந்து எப்போவுமே நம்ம புது நபர் தான்ங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிடணும். இப்போ இதை வந்து என்னன்னு சொன்னால், நான் யாருன்னுட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது வந்து நம்முடைய அணுகுமுறைக்கு உதவியாக இருக்கும். அடுத்தாலும் இதோட ரிலேட்டடாக இன்னொரு அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனோலயம் மனோ நாசம்னுட்டு சொல்லி ஒரு ரெண்டு ஸ்டேட் இருக்குது. இப்போ ஒருத்தர் ரெண்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேலே ஒருத்தர் ஃபோன் பண்ணார். எனக்கு வந்து நல்லா கொஞ்ச நாள் நல்லா இருக்கேன், அமைதியாக இருக்கிறேன், திடீர்னு அந்த அமைதியெல்லாம் போயிடுது, ஒரு டென்ஷனோடு இருக்கிறேன், அதுதான் எனக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த அமைதி இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் என்னை விட்டு போயிடுது. இந்த அமைதியை கொண்டு வர்றதுக்காக நல்லாமல் பாடுபடுறேன், இந்த அமைதி நிற்க மாட்டேங்குது சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்த அமைதி வந்து நீடித்தா நல்லதா, அமைதி அவங்க சீக்கிரம் உங்களோட்டு போனால் நல்லதான்னு கேட்டேன். அது நீடித்தா தான் நல்லது, அதான் நல்லாயிருக்கு என்னார். அந்த அமைதி சீக்கிரம் உங்களோட்டு போகிறதான் நல்லதுங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியலன்னாரு. இல்லை உண்மை நம்ம மனசில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல அனுபவம், நல்ல உணர்ச்சிகள் நீடித்து நம்மளோட இருந்தால் நல்லது, அது நமக்கு நல்லாயிருக்கும், நல்லது செய்யும்ங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டு. உண்மையிலே என்னென்னு சொன்னால், இதுக்கு பேர் தான் வந்து மனோலயம்னு பேர். நம்ம என்ன ஒரு லயத்தில் இருந்தாலுமே அந்த லயம் வந்து அந்த ஒரு வினாடி நேரத்தில் இருந்தால் கரெக்டு, அது வினாடி நேரத்தை தாண்டி இருக்க நிறைய பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு சென்னையில் உள்ளவர், ஒரு பரவச நிலை அவருக்கு ஏற்பட்டது. அந்த பரவச நிலை ஏற்படும் போது என்னாச்சுன்னு சொன்னால், அது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பாடி அப்படியே டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருது. திடீர்னு உடம்பெல்லாம் பாயில்ஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை ஆச்சுது.
இப்போ கடைசியில் அவரால் அதில் மீட்கவே முடியல, அவர் இறந்தே போயிட்டார். அப்போ அந்த பரவச நிலை வந்து அந்த அளவுக்கு நம்மளை டேமேஜ் பண்ணிடுது. இப்போ எந்த உணர்வாக இருந்தாலும் எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் வந்துட்டு போகணும், அதுதான் கரெக்டு. வரக்கூடாதுங்கிறதில்ல, எது வேணாலும் வரலாம், ஆனால் அது வந்து தோன்றுனதெல்லாம் மறைஞ்சிடணும். மறைஞ்சிங்கன்னா தான் அது வந்து, இது நம்ம சாஸ்திரங்கள்லையுமே என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மனோலயம் மனோநாசம்னு சொல்லி சொல்லுது. மனோநாசங்கிறது என்னென்னு சொன்னால், இந்த லயம் வந்து கலையிறது தான் மனோநாசங்கிற பேரில் சொல்லுது. அப்போ உண்மையிலே வந்து அந்த மனோலயம் கலையிறது தான் வந்து லிபரேஷன் சொல்லி சொல்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், அந்த நல்ல நிலையில் இருக்கிறது தான் ஒரு பெரிய உயர்ந்த நிலைங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு கற்பனை இருந்துகிட்ருக்கு. ஆனால் உண்மையிலே வந்து நம்ம எந்த நிலையை மெயின்டைன் பண்ணாலும் அது தவறு தான். எந்த நிலை வேணாலும் வரலாம், வந்த நிலை வந்து போயிடணும். அப்போ அந்த போயிடுற நிலை தான் வந்து வர்ற நிலையோட போகிறது தான் ரொம்ப முக்கியமானது. அது தங்கி இருக்கும்போது என்ன சொன்னால், வந்துட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு அப்பாட்டு போயிடணும், வந்து இது தங்கியிருக்கக்கூடாது. அப்போ அந்த அது போகிறத வந்து அந்த மனோலய நாசம் அந்த மனோநாசம்ங்கிற பேரில் சொல்கிறாங்க. அப்போ அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த 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 லயநாசத்தை வந்து எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம்னா, இப்போ உதாரணமாக ஒரு நல்ல ஒரு அம்சங்கள்லாம் வரும் பொழுது அது என்னென்னா, நிரந்தரமாக நம்மகிட்ட இருந்தால் பரவாயில்லையேங்கிற ஒரு ஃபீலிங்கை நம்ம க்ரியேட் பண்ணி, இப்போ ஒரு மகிழ்ச்சி வருது, அமைதி வருது, இது நம்மள்கிட்ட இருந்தால் பரவாயில்லையேங்கிற ஒரு எண்ணம் வருது. ஒரு வருத்தம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அது இருந்தால் பரவாயில்லன்னு யாராவது நினைப்பாங்களா? கொஞ்சம் சீக்கிரம் நம்மள்ட்ட போனால் பரவாயில்லன்னு நினைப்போம். இன்னும் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த துக்கமும் துயரம் தான் நமக்கு உதவி பண்ணுது. ஏன்னா அது வந்து தான் உண்மையிலே போகிறதுக்கு வேண்டிய உபாதை அதுதான் கொடுக்குது. அதுதான் வந்து நமக்கு அதுவும் போகிறதுக்கு போகிற இது போயிட்டு தான் இருக்குது. நாமளும் மனப்பூர்வமாக அது போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். ஆனால் இன்பங்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அது உண்மையிலே போக விடாமல் நம்ம பிடிச்ச கிறகு பார்க்குறோம். அப்போ சொல்லப்போனால், இன்பத்தை விட துன்பம் தான் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கோ லிபரேஷனுக்கு உதவி பண்ணுது. அப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய துன்பங்களும் துயரங்களுமே வந்து இந்த ஒரு சரியான நிலையை நமக்கு கொடுக்குது. அந்த நிலையில் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த லிபரேஷன் வந்து ஈஸியாக சாத்தியமாகுது. அப்போ நம்ம உண்மையிலே இது நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த லயம்னா என்ன, நாசம்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அந்த ஏன்னா இப்போ உண்மையிலே என்னாக்க வந்து, லயம் வந்து கலையணுங்கிறதுக்காக லயமே ஏற்படக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. ஏன்னா நமக்கு எல்லா நிகழ்ச்சியுமே எல்லா செயல்களுமே, அது உணர்வாக இருந்தாலும் சரி, வேறு எதையாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதாக இருந்தாலும் சரி, இந்த லயத்தினுடைய உதவியோடு தான் எல்லாமே நடக்குது. லயமே இல்லைன்னு சொன்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த வந்ததுன்னு சொல்லலாம், வந்துட்டு உடனே போயிடணும். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிடுறோம், இப்போ ஒருத்தர் ஞானமே தான் அடைஞ்சிக்கிடுறாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுறாரு. இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து மனோலயத்தினால ஏற்படுறதா மனோநாசத்தினால ஏற்படுதா? லயத்தினால தான் ஏற்படுது. ஏன்னா லயத்தில் தான் நீங்கள் எதையுமே புரிய முடியும். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடுவோன்னு சொன்னாலே லயத்தினுடைய உதவியோடு தான் புரிய முடியும். அப்போ வந்து ஞானத்தையே அந்த லயம் தான் கொடுக்குது. அப்போ ஞானத்தையே அந்த லயம் கொடுத்ததுனால அதுக்காக நம்ம லயத்தோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வேலையை முடிச்சுட்டு அது பாட்டு போயிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதையே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அந்த லிபரேஷனுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், வந்து வந்து போகக்கூடியது, அது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு போயிடணும். இப்போ இது வந்து இப்போ நமக்கு ஞானம் வந்துட்டுது, அப்போ அதுவும் ஞானமும் போயிடணுமா என்ன சொன்னால், இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிடுறீங்க, புரிஞ்சுக்கிடுறது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கிடையாது. இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணும் பொழுது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சில அனுபவங்கள்லாம் நமக்கு ஏற்படுது, அனுபவங்கள் நம்மளை விட்டு போயிடுது. ஆனால் அந்த மெமரி நம்மளோட இருக்குது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளோட இருக்குது. அப்போ அதே மாதிரி தோணுச்சுன்னா, நம்ம ஞானங்கிறதுமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஏற்படுச்சுன்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு மெமரி ஆயிடுது. அப்போ அந்த மெமரி ஆகிறதுனால நம்மளோட தான் இருக்குது. அப்போ அதனால அது இருக்கும். பட் இருந்தாலும் என்னென்னா, அந்த அண்டர் மெமரியாக இருக்கிறது வந்து லயம்னுட்டு அர்த்தம் இல்லை. ஆனால் வேறு எதாவது ஒரு எமோஷனோ ஒரு ஏதோ தாட்டோ வந்து அதே நமக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் அது லயம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது வந்து இதெல்லாமே வந்ததெல்லாம் கலைஞ்சி போயிட்டே இருக்கணும். அந்த எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கக்கூடிய உணர்ச்சிகள், எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, அது நம்மகிட்டே அதில் லயம், நம்ம ஒரே இடத்துல இருந்து நம்மளை இது பண்ணிட்டுன்னு சொல்லி சொன்னால் நம்மளை டேமேஜ் பண்ணிடும். அதனால் அதை வந்து இந்த மனோலயங்கிறதுல நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அண்ட் மனோலயமே வந்து எப்போவுமே என்னன்னு சொன்னால், அந்த இன்ப அம்சம்தான் வந்து நமக்கு அந்த நம்மளை இன்னும் கொஞ்சம் லயத்தில் வந்து நம்மளை வந்து மூழ்கடிச்சிடும். அதனால தான் என்னென்னா, நம்ம துன்பத்தை விட இன்பத்தில் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் அந்த இன்பங்களோட மாட்டிடக்கூடாது. அதனால தான் நிறைய இதுகளில் நிறைய பயிற்சிகள்லையுமே கூட வந்து இந்த துன்பங்களை தாங்கி பழகக்கூடிய ஒரு சக்தியை கொடுப்பாங்க. இப்போ தவம்னு சொல்லி சொன்னாலே, தவம் பண்ணுறதுன்னு சொன்னாலே ஒரு தாங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்குறதான். மெடிடேஷனுங்கிறது வேறு,
தவம்னு சொல்லி சொன்னாலே அதனுடைய ரூட் மீனிங் என்னன்னா, தவம்னு சொன்னாலே தவங்குதல்னுட்டு பேர். தவங்குதல்னு சொல்லி சொன்னாலே ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் அப்படியே தவங்கி போயிடுறது. அது தவங்கிறது தவம்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரிசப்டிவாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. உங்களுடைய துக்கமும் துயரத்தையும் நீங்கள் ஏற்று அதனுடைய தாக்குதலுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் உட்படுத்துறீங்கிற ஒரு தன்மையில் வந்து எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அது அந்த இப்போ எதுலேயுமே என்னன்னு சொல்லி சொன்னால், இன்பத்தோட துன்பத்திலிருந்து தான் நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கிட வேண்டியிருக்கு. அப்போ நமக்கு வந்து லிபரேஷனை கொடுக்கறதுக்குமே என்னென்னு சொன்னால், இன்பத்தே ஒருத்தர் எல்லாருமே இன்பத்திலே இருந்தாலே யாருமே லிபரேஷனுக்கு போக முடியாது. அப்போ துன்பம் ஒன்று தான் நம்மளை லிபரேட் கொடுக்கறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது. அப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ இதெல்லாம் தான் நிறைய பேர் என்னென்னு சொன்னால், துன்பம் துயரம்னு சொல்லி தான் நிறைய பேர் நமக்கு ஃபோன் கால் பண்ணுவாங்க, கேள்விகள்லாம் நிறையா கேட்பாங்க. அந்த துன்பம் தான் உங்களுக்கு உதவிக்கு வருதுங்கிறத புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால், துன்பத்தை எந்த அளவுக்கு மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறோமோ அதுதான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. இப்போ நாம் வந்து துன்பம் மாறி அதுக்கு பதிலாக இன்பம் வந்துடணும், ஒரு அமைதி ஏற்படணும்னு சொல்லி நினைக்கிறது தான் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. அதனால் நீங்கள் வரக்கூடிய துன்பத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அந்த சைக்கலாஜிக்கலாக அது நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கிறதுக்கு அது அங்கே உட்கார போகிறதில்ல, அது அதுவாகவே உங்களோட்டு போயிடும். அப்போ நாம் வந்து என்ன சொன்னால், நீங்கள் போராட என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ரினியூவல் ஆயிடுது. அப்போ நீங்கள் ரினியூவல் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அது அதுவாகவே உங்களை ரிலீஸ் பண்ணி அதுவாகவே போயிடுது. அந்த லிபரேஷனையும் கூட உங்களுக்கு காட்டி தந்துட்டு போயிடுது. இப்போ நிறைய ஞானிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி தான் அவங்களுடைய துன்பங்களும் துயரங்களும் தான் ஞானியே உருவாக்குது. இன்பத்திலே இருக்கிறவங்களை எந்த இன்பத்திலே இருந்து ஞானி ஆயினேன்னு சொல்லி ஒருத்தர் கூட கிடையாது. அதனால் அவங்களுடைய துன்பங்களும் துயரம் தான் ஒருத்தர் ஞானியாக்குது. அதனால் அந்த துன்பங்கள் துயரங்களினுடைய அந்த பொட்டன்ஷியாலிட்டியை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அது நமக்கு அந்த லிபரேஷனை கூட கொடுத்துருது. இப்போ நம்ம எதுவும் கேள்வி பதில் எதுவும் வச்சுக்கிடவா? நம்ம அடுத்தாப்பில் ஒரு டாபிக் ஒன்று நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து என்ன சொன்னால், ஆக்சுவலாக நம்ம மெயின் ஸ்ட்ரீமில் இது கிடையாது. இதெல்லாம் ஒரு சைடில் உள்ளது தான். பட் இருந்தாலும் அது நம்மளை நிறையா வகையில் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அதையும் நம்ம மெயின் ஸ்ட்ரீமில் சேர்த்து விட்டுட்டோம். டாபிக் பேர் என்ன சொன்னால், கர்மா, கர்ம வினை. கர்ம வினைனா என்ன, கர்மாவுக்கும் நமக்கு என்ன தொடர்பு? இப்போ இது இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து அது இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இதில் எதையுமே நம்ம இப்படி சொல்கிறாங்களா, இது இப்படி இருக்குமான்னு சொன்னால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த கர்ம வினையை பற்றிலாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. நான் சொன்னதை கேட்டுக்கிட்டோ அல்லது நீங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில் உள்ளதா, அது இப்படி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாங்கிற மாதிரி ஒரு அனுமானத்துக்கு உட்பட்டது. அதனால் அந்த அனுமானத்துக்கு உட்பட்டதை வந்து நம்ம செகண்ட் ரேட்டாக தான் வச்சுக்கிடணும். நம்ம வந்து டைரெக்டாக வந்து வெரிஃபை பண்ணக்கூடியதை வந்து ப்ரைமரியாக எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி அனுமானித்து இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாங்கிறதுல வந்து செகண்ட் ரேட்டாக தான் வச்சுக்கிடணும். பட் இருந்தாலும் நிறைய பேர் அதிலேயே குழம்பிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்காகவும் இதை நம்ம வச்சுக்கிட வேண்டியிருக்கு. இப்போ இந்த கர்ம வினைங்கிறது சம்மந்தமாக தான் நம்ம வந்து ஆகாமிய கர்மானிட்டு ஒரு நூல் போட்டிருக்கிறோம். விருப்பப்பட்டவங்க நீங்கள் அதை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் வியூ கிடைக்கும். இப்போ நம்ம சுருக்கமாக அதை பற்றி கர்மானா என்னங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். இப்போ நம்ம சாஸ்திரங்களில் வந்து அந்த கர்ம வினைகளை வந்து மூணாக பிரிக்கிறாங்க. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி மூணு கர்மாவை பிரிக்கிறாங்க. அந்த நம்ம வந்து நிறைய பிறவிகள் பிறவி மறைவியாக மாறி மாறி பிறந்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பிறவிகளமாக சேர்ந்து நம்ம மொத்தமாக சேர்த்து ஒரு டோட்டலாக நம்ம நிறைய கர்மாவை சேர்த்து வச்சிடறோம். அப்போ அந்த டோட்டல் கர்மாவை வந்து அந்த நம்ம டோட்டலாக எல்லா மொத்த சேமிப்புக்கு வந்து சஞ்சித கர்மானிட்டு பேர். இப்போ இது இப்போ அப்படி நம்ம இப்போ உதாரணமாக நமக்கு வந்து நம்ம ஒரு நம்ம பேங்கில் நமக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது. அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து ஒரு 30 லட்சரூபா நமக்கு பேங்கில் போட்டிருக்குறோம். நம்ம அக்கௌண்டில் 30 லட்சரூபா இருக்குது. இப்போ இந்த இப்படி டோட்டலாக இருக்கக்கூடிய மொத்த பேங்க் பேலன்ஸ் வந்து சஞ்சித கர்மம். இப்போ இதில் வந்து நம்ம செலவு பண்ணுறதுக்காக ஒரு 10 லட்சரூபா எடுக்கிறோம். 10 லட்சரூபா எடுத்தது போக மீதி 20 லட்சரூபா அங்கே தான் இருக்குது. ஆனால் நான் செலவு பண்ணுறதுக்காக ஒரு 10 லட்சரூபா எடுக்கிறோம். 10 லட்சரூபா செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்த இதை வந்து பிராரப்த கர்மான்னு சொல்கிறது. அப்போ நம்ம ஒரு ஜென்மாவில் நம்ம அனுபவிக்கிறோம், நிறையா எத்தனையோ ஜென்மங்களில் நிறையா சேர்த்து வச்சதை
அதில் ஒரு பகுதியை நம்ம ஒரு ஜென்மத்தில் அனுபவிக்கிறாக்க ஒரு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு வரோம். அதான் வந்து நம்ம செலவழிக்கிறதுக்கு எடுத்து வந்த ஒரு 10 லட்சம் மாதிரி நம்ம ஒரு செலவழிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது. இதை வந்து பிராரப்த கர்மான்னு சொல்கிறது. இப்போ அடுத்தாப்பில் என்னென்னா, நீங்கள் 10 லட்சரூபா எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, எடுத்துகிட்டு வந்ததை அப்படியே நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அதில் ஒரு 5 லட்சரூபாயை நீங்கள் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. அப்போ தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த தொழிலில் இருந்து உங்களுக்கு புதுசாக வருவாய் கிடைக்குது, புதுசாகவும் பணம் கிடைக்குது. இப்படி நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணி புதுசாக வருவாயை ஏர்ன் பண்ணுறதுக்கு பேர் ஆகாமிய கர்மான்னு சொல்கிறது. இப்போ நம்ம வந்து பிராரப்த கர்மாவுக்கு கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக பிராரப்த கர்மா கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே வந்த பிறகு அனுபவிக்கிறதோடு நிற்காமல் நம்ம புதுசாகவும் கிரியேட் பண்ணிடுறோம். இந்த நம்முடைய செயல்கள் மூலமாகவும் புதுசாகவும் கர்மாவை கிரியேட் பண்ணிடுறோம். அப்படி புதுசாக நம்ம கிரியேட் பண்ணுறது வந்து ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம். இப்போ இது தான் வந்து இந்த 3 விதமான கர்மான்னு சொல்லி சொல்கிறது. இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த கர்மாவிலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்காங்கிறது தான் இப்போ இந்த கர்மவினைகளை ஆராய்ச்சி பண்ணுறதுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால், நிறையா நமக்கு பிராரப்த கர்மாவில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது, இதிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா. இப்போ கோயில்களில் போகிறோம், பிரார்த்தனைகள் பண்ணுறோம், பரிகார பூஜைகள்னு பண்ணுறோம், என்னெல்லாமோ பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து விடுபடுறதுக்குன்னு சொல்லி ஏதாவது ஸ்கோப் இருக்கா. இப்போ இந்த பிராரப்த கர்மாவை டீல் பண்ணுறதா, நம்ம ஜாதக ஜோதிடங்கள் எல்லாமே பிராரப்த கர்மாவை தான் டீல் பண்ணுது. அப்போ இந்த பிராரப்த கர்மாவை நம்ம டீல் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய ஜாதக ஜோதிடங்கள் மூலமாக நம்மளுக்கு என்னென்னலாம் ஏற்படுங்கிறத நம்ம ஓரளவு நம்ம அனுமானிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஜோதிடர் போய் நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் நடந்ததுங்கிறத கரெக்டாக சொல்லிடுவார். இது வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஒரு நீங்கள் போகும்போது ஒரு 30 வயசில் நீங்கள் அவர்கிட்ட பார்க்க போகிறீங்க. இப்போ 30 வருஷமாக உங்களுக்கு என்னென்னலாம் நடந்ததுங்கிறத கரெக்டாக சொல்லிடுவார். ஏன்னா நீங்கள் உங்களையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆ, அம்மாக்கா அப்படி தான் நடந்திருக்கு, அவர் என்னென்னு சொல்கிறாரோ அதே மாதிரி நடந்திருக்குங்கிற நீங்கள் வெரிஃபை பண்ணிடலாம். இப்போ 30 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறதையும் அவர் சொல்வார். ஆனால் அவர் சொன்ன மாதிரி நடக்காது. ஏன்னா 30 வருஷமாக என்ன நடந்துக்கிற கரெக்டாக சொன்னவரால் 30 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத எதிர்காலத்தை பற்றி ஏன் கரெக்டாக சொல்ல முடியல? நம்ம இடையில ஏதோ ஒன்று கிராஸ் ஆகுது. இப்போ நமக்கு வந்து விதிக்கப்பட்டதை எதையோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணி கிராஸ் பண்ணி டேமேஜ் பண்ணிடுது. அது நடக்கிறத நடக்கடாமல் பண்ணிடுது. எப்போ அதுக்கு காரணம் நம்முடைய பிரார்த்தனைகளும் பூஜைகளும் இதுகளுமா இருக்க முடியுமா? இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 40 வயசில் அவருக்கு 10 கோடி ரூபாய் சொத்து வருது, நல்ல பதவிகளும் பேரும் புகழுமாக வருதுன்னு சொல்லி ஜோதிடம் சொல்லுதுன்னு வச்சுடுங்க, யாராவது அதை வேண்டான்னு சொல்லி நினைப்பாங்களா? அல்லது இது வேண்டான்னு சொல்லி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணியோ கோயிலில் பிரார்த்தனைகள் பண்ணியோ அது வேண்டான்னு சொல்லுவாங்களா? எல்லாரும் கொஞ்சம் 40 வயசில் வர்றது கொஞ்சம் 30 வயசு வந்தால் பரவாயில்லையேன்னு விடுவேனா கேட்பாங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த 40 வயசில் வரணும்னுட்டு இருந்தால் வராமல் போயிடுது. இப்போ நம்ம வந்து அதுக்கு எதிராக நம்ம அது வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒன்றும் பண்ணலை. வந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் பரவாயில்லன்னு தான் இருக்கிறோம். நம்ம தலையில் எழுதுனது நடக்கட்டும்னே நினைக்கிறோம், நடக்கட்டும்னே நினைக்கிறது நடக்காமல் போயிடுது. அது என்ன காரணம்? இப்போ இதான் சொல்லி சொன்னால், நம்ம பண்ணக்கூடிய இப்போ பண்ணக்கூடிய ஆகாமிய கர்மா வந்து நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுது. இப்போ நாம் ஏதோ இந்த ஜென்மாவில் நம்ம வந்து ஆகாமிய கர்மாவில் ஏதாவது தவறுகளோ ஒரு மோசமான காரியங்களோ எதையோ பண்ணணும்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் தடை பண்ணிடுது. அப்போ நம்ம ஆகாமிய கர்மாவுக்கு நல்ல விஷயங்கள், நமக்கு நடக்கூடிய நல்ல விஷயங்களை தடை பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம ஆகாமிய கர்மாவுக்கு இருக்குது. இப்போ அதே ஆகாமிய கர்மாவுக்கு நல்ல விஷயங்களை எப்படி தடை பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கோ, அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய மோசமான விஷயங்களை தடை பண்ணக்கூடிய ஆற்றலும் அந்த ஆகாமிய கர்மாவுக்கு இருக்குது. அப்போ நாம் வந்து இப்போ நம்மளால் முடிஞ்ச நல்லதே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், நம்ம தலையில் எழுதுன மோசமான அம்சங்கள் கூட மாறி போயிடும். இப்போ நம்மளுடைய நல்லது பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா நம்ம அது நேச்சுரலாக வந்துடும். நம்ம நல்லதே பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு நல்லது என்ன நடக்கணுமோ அது தானாமே நடந்துடும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம நான் இப்போ எண்ணக்கூடிய நல்லது வந்து நமக்கு மோசமாக நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதையுமே மாற்றிடும். அப்போ அந்த ஆற்றல் வந்து நம்ம கையில் இருக்குது. இப்போ இது நம்ம வந்து நீங்கள் வந்து நம்ம கோயில் குளங்களில் போய் என்னெல்லாம் பரிகாரம் பண்ணணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து செய்கிற கர்மாவை வந்து நீங்கள் நல்ல கர்மாவாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும். நல்ல கர்மாங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் எது நல்லதுன்னு சொல்லி நமக்கே தெரியும்.
அந்த நல்லதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தவங்க நமக்கு செய்யக்கூடிய கேடுகளையும் கூட நம்ம பொறுத்துக்கிட்டா போதும், அதுவுமே நமக்கு புண்ணியமாக அமைஞ்சிடும். அதனால் வந்து நம்ம நல்ல கர்மாவும் நல்ல புண்ணியங்களாகவும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து நல்ல டீட்டெயில்ஸ்லாம் நல்ல அம்சங்கள் சேர ஆரம்பிக்கும் போது நமக்கு வரக்கூடிய மோசமான அம்சங்கள் கூட மாற்றக்கூடிய ஆற்றல் நம்ம நல்ல கர்மாவுக்கு இருக்குது. இப்போ இது வந்து நம்ம கர்ம வினைங்கிற ஆஸ்பெக்டில் வந்து நாம் இந்த ஆஸ்பெக்டையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டுறக்க தான் என்னன்னு சொல்லி சொன்னால், தர்மத்தை புரிஞ்சுக்கிடணும், தர்மம் தான் நம்மளை காப்பாற்றுதுங்கிற மாதிரி. அப்போ தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டதுன்னு சொன்னால் நம்ம தர்மப்படி வாழணும், தர்மம்னா என்னங்கும் பொழுது அறம், நம்ம நல்ல சரியானது செய்யணும், தப்பானது செய்யக்கூடாது, அறப்படி வாழணுங்கிற ஒரு தன்மை இல்லாமல் வந்து இந்த இதுலேயும் இந்த ஆஸ்பெக்டில் வந்து நம்ம கர்மாவை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது நம்ம நம்ம சீட வாழ்க்கைக்கும் அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் நம்ம கர்மாங்கிறது வந்து உண்மையிலேயே நம்ம வெரிஃபை பண்ண முடியாத அப்படி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அது நமக்கு நம்ம போடைய பாதைக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு அனுமானத்தில் நம்ம சொன்னாலுமே கூட அதை நம்ம வந்து இதோட ரிலேட் பண்ணி நாம் சொல்கிற காரணம் அதுதான். நிஷ்காமிய கர்மானிட்டு நம்ம அந்த ஆகாமிய புக் கர்மா அந்த புக்கிலேயே கூட நிஷ்காமிய கர்மானி நம்ம சொல்கிறோம். நிஷ்காமிய கர்மாங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் அது நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தர் வந்து ஞானம் அடைஞ்சிடுறாரு. அப்போ ஞானம் அடைஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணாலும் அது நிஷ்காமிய கர்மாவாயிரும். அதனால் நிஷ்காமிய கர்மாங்கிறது வந்து அந்த கர்மாவை விட்டு நம்ம கடந்து போயிடுறோம். அப்போ நமக்கு கர்மாங்கிறது நம்மளை கட்டுப்படுத்துறதில்லை. இப்போ நிஷ்காமிய கர்மானா ஞானியினுடைய கர்மாவெல்லாம் நிஷ்காமிய கர்மாங்கிற மாதிரி. அப்போ அதனால் அவங்களையுமே வந்து தப்பு ரைட்டுன்னு சொல்லி ஒரு மனநிலையோடு இருந்து இது தப்பு இது ரைட்டுங்கிற மனநிலையோடு நான் பண்ணணும்னு சொன்னால் அப்பவும் கர்மா வரும். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய ஒரு கடமையில் அவங்க கடமையாக செய்யும் பொழுது அது வந்து அவங்க எதை செஞ்சாலுமே நிஷ்காமிய கர்மாவாக செய்கிறாங்க. அப்போ அந்த இது வந்து அதில் வந்து அந்த கர்ம வினைகள்லாம் அங்கே ஒன்று வராது. கர்மா அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க இந்த ஞான நிலையில் வரும்பொழுது அவங்க கர்மாவையும் கடந்து போயிடுற மாதிரி ஒரு நிலை வந்துடுது. அப்போ வந்து ஞானிகளுடைய கர்மாங்கிறது நிஷ்காமிய கர்மாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் இது இப்போ நம்ம வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்காக நிஷ்காமிய கர்மா இல்லை நம்ம செயல்பட்டோம்னு சொன்னால் நம்ம அது வந்து புண்ணிய கர்மாவாக சேராதோ நம்முடைய பாவங்கள்லாம் குறையாதோன்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. அதனால் அதுவுமே கூட உங்களுடைய நல்ல கர்மாவோ அமைஞ்சு பாவங்கள்லாம் குறையத்தான் செய்யும். அதனால் ஒரு புண்ணியமாக தான் சேரும் அது. அதனால் நமக்கு வந்து இப்போ இப்போ இதில் என்னென்னு சொன்னால் ஞானம்ங்கிற ஆஸ்பெக்டில் லிபரேஷனுங்கிற ஆஸ்பெக்டில் வரும்பொழுது நமக்கு நிஷ்காமிய கர்மா தான் உயர்ந்தது. நிஷ்காமிய கர்மாங்கிறது அது நம்ம டிஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணனாலும் வந்து அது நிஷ்காமிய கர்மா தான். நீங்கள் லிபரேஷன் மைண்டில் இருந்து லிபரேட்டட் மைண்டில் இருந்து நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை செயலுமே நிஷ்காமிய கர்மா தான். அதனால் அது நிஷ்காமிய கர்மான்னு சொல்லி அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கணும்னே அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் லிபரேஷன் ஆன பிறகு பண்ணக்கூடிய கர்மா எல்லாமே நிஷ்காமிய கர்மா தான் முக்கியமானது. அது நம்ம இதுகளை பொறுத்து அந்த ஞானிய நிலையில பொறுத்து. ஆமாம், இப்போ எதுவுமே நீங்கள் எந்த இதுவுமே வந்து நல்ல மனநிலையிலேருந்து ஒரு நம்மள அறியாமல் தவறே நடந்துட்டானாலுமே கூட அது ஞானியாக இருந்தாலும் சரி அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி உங்கள் மனநிலை தான் மெயினானது. நீங்கள் நல்ல எண்ணத்தில் நீங்கள் செய்யும் பொழுது அது நல்லது தான் கொடுக்கும். இன்டென்ஷன் இருக்கும். அதாவது இப்போ அவங்களுக்கு வந்து பிராரப்தப்படி அவங்களுக்கு சில கஷ்டங்களை அனுபவிக்கணும்னு சொல்லி பிராரப்தப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ அவங்களுக்குமே வந்து அந்த அந்த கஷ்டங்கள் நீங்கணும்னு சொல்லி சொன்னால் அவங்க செய்ய வேண்டிய செயல்களுமே கூட அந்த கஷ்டங்கள்லேருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம் ஆமாம், இதில் நம்ம இன்டென்ஷன் தான் முக்கியமானது. ஆமாம் இல்லை, நீங்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் நல்ல இன்டென்ஷனில் செய்யும் பொழுது நல்லது செய்கிறோம்னு நினச்சானே செய்கிறீங்க. நல்லது செய்யணும். இப்போ நீங்கள் உதாரணமாக ஒருத்தன் வந்து கஷ்டம்னுட்டு சொல்லி ஒருத்தவங்கிட்ட வந்து உதவி கேட்குறான், நீங்கள் ஒரு 50 ரூபா கொடுக்குறீங்க, அதை அவன் வாங்கிட்டு போய் தண்ணியை போட்டுட்டு ஒருத்தனை கொலை பண்ணிடுறான். இப்போ உங்களுக்கு வந்து புண்ணியம் சேருமா பாவம் சேருமான்னு பார்த்தோன்னா உங்களுக்கு புண்ணியம் தான் சேரும். ஏன்னா அவன் கொலை பண்ணது உங்களுக்கு வராது.
அதனால் நீங்கள் வந்து அவனுக்கு உதவி, அவன் வந்து அவன் பட்டினியாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பரிதாபப்பட்டு அவன் சாப்பாட்டுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அவன் ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு ஆளை க்ளோஸ் பண்ணிடுறான். அதனால் இது வந்து உங்களுக்கு புண்ணியம் தான் சேரும். இல்லை, இப்போ அதாவது வந்து சில இதுகள் வந்து பாவ புண்ணியங்கள் நீட்டி சொல்லி நம்ம எடுத்துக்கிடும் பொழுது, இப்போ சில இடங்களில் வந்து அந்த புலால் உணவு தான் கிடைக்கும், வேறு ஒன்று வெஜிடேரியனே உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இதில் என்னன்னு சொல்லிக்கனா, நீங்கள் வந்து வெஜிடேரியன், நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது வந்து நீங்கள் பாவம் நீட்டு எடுக்க வேண்டியதில்லை, அது வந்து உணவு நீட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விரதமாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெஜிடேரியனே சாப்பிட மாட்டேன், வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன்னுட்டு நீங்கள் அது ஒரு விரதமாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அது புண்ணியத்தில் சேரும். வெஜிடேரியனாக இருக்கிறத புண்ணியத்தில் சேரும், நான் வெஜிடேரியனாக இருக்கிறது பாவத்தில் சேராது. அந்த மாதிரி இல்லை, இப்போ அவனுக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அவன் திருந்தணுங்கிறதுக்காக அவனுக்கு வந்து ஒரு மோசமான கர்மா கொடுத்து அவனுக்கு துன்பத்தை கொடுத்துருவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னாலுமே நம்ம ஃபேமிலி அது இதுன்னு சொல்லி இது மாதிரி நம்ம லிமிட்டடாக வந்து அது பாவம் பண்ணுறதே அதுதானே, வந்து நான் அடுத்தவங்களுக்காக பாவம் பண்ணுறேன், எனக்காக பாவம் பண்ணலைங்கிற மாதிரி கிடையாது. அதான் இது எப்படின்னாலும் இல்லை தான், குடும்பத்தை பொறுத்த வந்து கொள்ளையடிக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று காப்பாற்றுறதுக்கு தானே கொள்ளையடிக்கிறாங்க. கேள்விகள் கர்மாவை பற்றி வருது, சரி கேளுங்க பரவாயில்ல. கர்மாவுக்கும் அல்லது கர்மாங்கிறது மூணு விதமாக இருக்குது, ஆகாமி கர்மா, பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, மூணு விதமான கர்மா. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கடைசியில் சஞ்சிதமாக மாறிடுது, கடைசியில் ஸ்டோர் ஹவுஸ் வந்து சஞ்சித கர்மா. பிறகு ஒரு ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கிறக்காக எடுத்து வர்றது பிராரப்தம், அது நீங்கள் முடிஞ்சு போனதை நீங்கள் அனுபவிக்கிறக்காக கொண்டு வர்றது தான் பிராரப்தம். அவன் நல்லதும் கெட்டது எல்லாமே சேர்ந்து கலவையாக தான் வரும். இல்லை, அதான் சொன்னேன்னு சொல்லி சொன்னால், விதிப்படி நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஆகாமிய கர்மாவுக்கு வாய்ப்பே இல்லை, கர்மாவே உருவாகாது. எல்லாமே விதிப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கொடுக்கப்படுது. அதாவது விதிப்படி நடக்கிறதுங்கிறது வந்து நமக்கு விதிப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும், அந்த சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணணுங்கிறது நம்ம கையில் இருக்குது, நம்ம கையில் இருக்குது. அதாவது விதிப்படி நடக்கிறது 50%, உங்களுக்கு நீங்களாக செய்கிறது 50%, இதில் நீங்கள் செய்கிறத வந்து 50% கூட்டிக்கிடவும் செய்யலாம். கூட்டிக்கிடும்போது நிறையா வரும் பொழுது அதை நீங்கள் செய்கிறதுன் போது அந்த விதியினுடைய வலிமையெல்லாம் குறைஞ்சிரும். ஸோ விதியும் மதியும் சேர்ந்தது தான், ஆமாம் அதான் நடந்துட்டு இருக்கு. விதியும் மதியும் சேர்ந்து தான் நம்மளோட வாழ்க்கை இருந்துட்டு. இதில் கேள்வி கேளுங்க, ரெக்கார்டிங் வந்து சவுண்ட் கேட்கலாம், கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் இருக்கு, சரி ஏதோ கேட்கணும் கேளுங்க, நீங்கள் மேலே வந்து கேட்கனாலும் கேளுங்க. நம்ம இதுவரைக்கும் என்னென்னலாம டாபிக் பேசியிருக்கோமோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஏதாவது கேட்கனாலும் கேளுங்க. காலையிலேருந்து இது வரைக்கும் நல்லாமல் பேசியிருக்கோம், நேற்று பேசியிருக்கோம். ஐயா, அப்போ நீங்கள் இப்போ சொல்கிறது கர்மா பற்றி, இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா, இப்போ நம்ம மரணம் வரும்போது எந்த கர்மம் இல்லாத போகணும்னு நினைக்கிறோம், அதுக்கு என்ன இருக்கும்போதே என்ன வழி, எப்படி என்ன எப்படி நடந்துக்கணும், வெறும் நல்ல கர்மா மட்டும் செஞ்சுட்டு போனால் நமக்கு எல்லா கர்மாவே டிஸ்ட்ராய் ஆகிடுமா நம்ம மரணம் அடையும் போது? அதாவது நீங்கள் வந்து லிபரேஷன் அடைகிறது தான் நம்முடைய நோக்கம். நீங்கள் லிபரேஷன் அடைஞ்சிட்டிங்கன்னா கர்மாவை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, லிபரேஷன் தான் நமக்கு மெயின். கர்மாங்கிறது கணக்கே எடுக்க வேண்டாம். அதனால் நீங்கள் லிபரேஷனை மட்டும் மைண்ட் பண்ணுங்கள்,
கர்மாவை பற்றி நம்ம கழிஞ்சானா இருந்தானானாலும் என்ன இருக்குது, நமக்கு என்ன இருக்குது? கர்மாவை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்ல. லிபரேஷன் நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் கர்மாவை பற்றி நீங்கள் மேட்டரே பண்ண வேண்டாம். சரிங்க ஐயா. அப்போ நம்ம வந்து இப்போ பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் அறியாமலே சில வந்து கர்மா நம்ம பண்ணியிருப்போம், எப்படி சொல்கிறது, நெகட்டிவ் கர்மா பண்ணியிருப்போம். அப்போ அதுக்கு வந்து இப்போ இருக்கும்போது ஏதாவது தீர்வு இருக்கா? அறியாமலே செஞ்சுருப்போம், தெரிஞ்சும் சில நேரத்தில் நெகட்டிவ் கர்மா பண்ணியிருப்போம். அது சரி பண்ணுறதுக்கு அந்த மரணம் முன்னாடி சரி பண்ணுறதுக்கு அது நீ கர்மாவெல்லாம் நீங்கள் வேணாம் கழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதுலங்க. நீங்கள் லிபரேஷன் ஆனான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எல்லாத்துலேயும் இருந்து விடுதலை ஆகிடுறீங்க. அதனால் வந்து நீங்கள் கர்மா நீங்கள் இன்னொரு பிறப்பு எடுத்தால் தானே உங்களுக்கு வந்து கர்மாவே உங்களோட வந்து சேரப்போகுது. பிறப்புங்கிறதே உங்கள் கையில் வந்துடும். நீங்கள் வந்து பிறக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் பிறக்க இல்லைன்னா கர்மாவும் சேராது. கர்மாவே வேண்டிய அவசியம் அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ கர்மா இருந்தாலும் நீங்கள் பிறந்தால் மட்டும்தான் அந்த கர்மா உங்களோட வந்து சேரும். இப்போ ஞானிக்கு வந்து பிறப்பை வந்து வச்சுக்கிடணும் வச்சுக்கலாம், பிறப்பை வேண்டாம்னாலும் வேண்டாம்னா இருந்துக்கலாம், பிறக்காமல் கூட இருந்துக்கலாம். அப்போ நான் இந்த ஜென்மத்தில் நான் லிபரேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் ஐயா, அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். நன்றி ஐயா. ஐயா, அப்போ லிபரேஷன் ஆனவங்களுக்கு வந்து கர்மா அக்கௌண்ட் வந்து நில்லாயிடுது இல்லை? அக்கௌண்ட் இருக்கும் இருக்கும். அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் பிறந்தா மட்டும் பிறந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலன்னா அந்த ரிசர்வேஷன் என்ன ஆகும்? அதுவும் நீங்கள் இப்போ ட்ரெயினில் ஏறினீங்கன்னா அந்த சீட்டு உங்களுக்கு வரும். நீங்கள் ஏறலைன்னு சொன்னால் அந்த சீட்டு உங்களுக்கு வராது, அவ்வளோதான். அந்த மாதிரி அப்பாட்டு போயிடும். இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஞானிகளுக்கு வந்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு விருப்பமான மாதிரி அந்த பெருத்தை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ சராசரி மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல நல்ல கர்மாவை வச்சு நல்ல அனுபவங்கள் வேணும்னுட்டே டிமாண்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணக்கூடிய ரைட்டு கிடையாது. அப்போ அவங்களுக்கு மேலே உள்ள சக்திகளை தான் அவங்களுக்கு கர்மாவை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஆனால் ஞானிகளை பொறுத்தளவில் அவங்களுடைய கர்மாவை அவங்களே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க பெருத்தை டிசைட் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி பெருத்து பிறக்கணும், வாழ்க்கை வாழணுங்கிற டிசைட் பண்ணி. ஏன்னா அவங்க வந்து மகிழ்ச்சிக்காக பிறப்பு எடுக்க மாட்டாங்க, ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறக்காக பிறப்பு எடுக்க மாட்டாங்க. சரி, நம்ம பிறந்தோன்னா நாலு பேருக்கு உதவியாக இருக்கணுங்கிறக்காக பிறப்பு எடுப்பாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையை அவங்க டிசைன் பண்ணிக்கிடலாம். மற்றவங்க வந்து எல்லாருடைய சொத்து எனக்கு தான் வரணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறவங்க பிறப்பெடுத்தாங்கன்னா அப்போ அவங்க அப்படி தான் கேட்பாங்க. இந்த இப்போ நம்முடைய பாவங்களெல்லாம் வேறு ஜென்மத்தில் பார்த்துக்கணும், அந்த புண்ணியத்தை மட்டும் ஒரே ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சோம்னு சொல்லி ஒரு நல்ல பிறப்பாக செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லி புண்ணியங்களெல்லாம் செலக்ட் பண்ணி புண்ணியத்துக்கு ஒரு பிறப்பு எடுக்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் அது வந்து அவங்களுக்கும் நல்லது இல்லை. அது ஏன்னா அவங்களும் அதில் அதிலேருந்து விலகி வர முடியாது. அது பழையபடி பழையபடி வளர்ந்துட்டு தான் இருக்கணும். அதனால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மேலே உள்ள சக்தி தான் அவங்களுடைய கர்மாவை நிர்ணயம் பண்ணுது. கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தருடைய கர்மாவும் தனித்தனி தான். இப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் பெற்றோருடைய கர்மா வந்து பிள்ளைக்கு வரோங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாரும் இவங்கவுங்களுடைய கர்மா தனி, அவங்களுடைய கர்மா ரெண்டும் சேர்ற மாதிரி ஒரு கோயின் சைடு ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, அவ்வளோதான். அதான் அது நீ அந்த கஷ்டம் வந்து அந்த குழந்தையினால குழந்தையுடைய கர்மானால பெற்ற ஒரு கஷ்டம்ங்கிறது இல்லை. அந்த பெற்றோர்கள் கஷ்டப்படுறதே வந்து அவங்களுடைய கர்மாவனால அந்த கஷ்டம் வருது அவங்களுக்கு. எல்லாம் இண்டிவிஜுவலாக வருது. இண்டிவிஜுவலான கஷ்டம் இண்டிவிஜுவலான அப்படி கிடையாது கிடையாது. அவங்கவுங்களுடைய தான் வந்து யார் வந்து அந்த கர்த்தா தான் போக்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சாஸ்திரங்கள் வந்து யார் கர்மா பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை அனுபவிக்கணும். அதனால் கர்த்தாவும் போக்தாவும் ஒருத்தர் தான். இப்போ நீங்கள் வந்து பண்ணுற கர்மா உங்கள் பிள்ளைகளுக்கு வராது, அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் செய்கிற கர்மா உங்களுக்கு வராது, உங்கள் பெற்றோருடைய கர்மா உங்களுக்கு வராது. அவங்கவுங்க இல்லை, அது வந்து என்னங்கன்னா அவங்கள வழி நடத்துறக்கா அப்படி சில இதுகளை சொல்லியிருப்பாங்க.
ஆனால் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாது. ஐயா ஐயா, நம்ம சொசைட்டியை நம்ம சொசைட்டி நம்ம சரௌண்டிங் செய்கிற தப்பை வந்து நம்ம கேட்காமல் இருக்கிறதே நமக்கு கர்மாவில் அஃபெக்ட் ஆகுமா சொசைட்டிக்கு? இப்போது சப்போஸ் மரத்தெல்லாம் அழித்து ஃபேக்ட்ரி கட்டுறது, அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம சுற்றி உள்ள சரௌண்டிங்ஸ் வந்து நாசக்காடாக்கி ஏதாவது பண்ணும்போது அது நம்ம கேட்காமல் இருக்கிறது நம்மளோட கர்மா அஃபெக்ட் ஆகுமா? இப்போ சூழ்நிலைகள் வந்து டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதை நம்ம வந்து தட்டி கேட்காமல் நம்ம இருக்கிறோம். இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய இப்போ உதாரணமாக அந்த போஸ்ட்டில் உங்களை இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு போஸ்ட்டில் உங்களை நியமிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுடுங்க. இப்போ நீங்கள் அதை வந்து இப்போ உதாரணமாக ஒரு களவு நடந்திருக்கு, அந்த களவை கண்டுபிடிக்கிற வேண்டிய வேலையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அதை கண்டுபிடிக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அது மோசமான கர்மாவாகும். இப்போ ஒரு பொதுமக்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இல்லை, இப்போ நம்ம இப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு அப்புறம் வரப்போகிறவங்க வாழலாம் இல்லையா? ஆமாம். இப்போ அது அவங்களை அஃபெக்ட் ஆகும்ல? இப்போ இல்லை, இது வந்து என்னன்னு சொன்னால், இப்போ இது வந்து நீங்கள் கேட்காமல் இருக்கிறதுனால உங்களுக்கு பாவம் வரும்னுட்டு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒன்று ஒரு சரி பண்ணுறதுக்குள்ள முயற்சியில் இறங்கினீங்கன்னா புண்ணியமாக சேரும், அவ்வளோதான். ஒரு புண்ணிய கர்மாவே சேரும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தேவையில்லாத குழப்பங்களை விளைவிச்சிங்கன்னு சொன்னால் அது அந்த சிலதில் அந்த பேரை சொல்லிகிட்டு என்னெல்லாமல் நிறையா பிரச்சனைகள் ஆயிடுது. நம்ம கேட்குறேன்னு சொல்லி அதனால் வெட்டு குத்துக்கள்லாம் வர்ற அளவுக்கு ஆயிடுது. அது இன்னும் கொஞ்சம் தான் காம்ப்ளிகேஷன் ஆயிடுது. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவில் நாம் நல்லா இருக்கணும், நாம் நல்லதாக செய்யணும், நல்லது செஞ்சுட்டு நல்லது சிந்திச்சு நல்லது செய்யணும். அடுத்தவங்க செய்கிற தப்பை நம்ம திருத்துறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த அதிகாரத்தை மட்டும் பயன்படுத்திக்கணும். ரொம்ப ஓவர்லோட் ரொம்ப ஓவர் டாமினேட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் விதியும் மதியம் அப்படின்னீங்க. இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது விதியும் மணியும் தான். பணத்துக்கு பின்னாடி தான் எல்லா வாழ்க்கையும் இருக்குது. பணம் சேமிக்கிறது நல்ல கர்மாவா தீய கர்மாவா? இல்லை, நீங்கள் பணம் சேர்க்கறதுங்கிறது வந்து இது கர்மாவில் வராது. இப்போ நீங்கள் வந்து கர்மாங்கிறது நல்ல காரியங்கள் பண்ணி உங்களுக்கு பணம் சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது நல்ல கர்மம். நல்ல கர்மாவனால பணம் சேருது. பணம் சேர்றது நல்ல கர்மா மோசமான கர்மாங்கிறது இல்லை. ஒரு கொள்ளையடித்து பணத்தை சேர்த்தீங்கன்னு சொன்னால் மோசமான கர்மா ஆயிடுது. நீங்கள் உழைச்சி பணத்தை சேர்த்தீங்க, ஒரு எல்லாருக்கும் ஒரு பெர்மிட்டட் நல்ல தொழில் பண்ணுறீங்க, பணம் நிறையா சேருது, இது வந்து இப்போ மோசமான கர்மான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால், ஒரு சமுதாயத்தை பொறுத்த அளவில் எனக்கு இந்த சமுதாயங்கள் என்னென்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய சமுதாயத்தை பொறுத்தளவில் நாம் தான் நம்மளை காப்பாற்றிக்கிடணும். நமக்கு வேண்டியதை நாம் தான் ஏர்ன் பண்ணிக்கிடணுங்கிற மாதிரி இருக்குது. நாம் கீழே விழுந்துட்டோம்னு சொன்னால் தூக்கி விடுறதுக்கு யாருமே கிடையாது. நாம் தான் கீழே விழுந்தால் நாமளாக தான் எழும்பிவிடணுங்கிற மாதிரி தான் நம்ம சமுதாயம் அமைஞ்சிருக்கு. அப்போ நம்மளை தான் நாங்கள் காப்பாற்றிக்கிடுறதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் நம்ம பணத்தை நம்ம நிறைய சேர்க்குறோம். அதனால் நம்ம வந்து நிறைய சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையில் பார்க்க போனான்னு சொன்னால், நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணால் போதும். நமக்கு தேவைக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுங்கிறதே இந்த சமுதாயத்தினுடைய ஒரு மோசமான சூழ்நிலை தான் காரணம். ஏன்னா அந்த சமுதாயம் நம்மளை ஏன் எட்டியே பார்க்காதனால நாம் தான் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துன்னு சொன்னால் கீழே விழுந்தால் பழையபடி மேலே எழும்புறதுக்கு நாம் இது பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இதனால தான் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த புதுசாக ஒரு பகவத் பாதைன்னு சொல்லி ஒரு நூல் ஒன்று போட்டிருக்கோம். இந்த சமுதாயங்கள் எப்படி அமையணுங்கிறதுக்காக ஒன்று போட்டிருக்கிறோம். இப்போ அது அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், நல்ல சமுதாயம் உருவாச்சுன்னு சொன்னால் நமக்கு இந்த அளவுக்கு நிறைய எல்லாம் தேவைக்கு அதிகமாக ஏர்ன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணால் போதும். அப்போ இந்த சமுதாயமே நம்மளை காப்பாற்றிக்கிடுங்கும் போது நம்ம எதுக்கு தேவைக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கணும்? இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான் போட முடியும். ஒரே நேரத்தில் 10 ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னு சொன்னால் பனிஷ்மெண்ட் தானே அது. அப்போ வந்து நீங்கள் ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். 10 கார் வச்சிங்கன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிரும். தேவைக்கு அதிகமாக வைக்கிறது பனிஷ்மெண்ட்டுங்கிற ஃபீலிங் நமக்கு இல்லை. தேவைக்கு அதிகமாக வச்சுருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது வந்து என்னென்னா, இந்த சொசைட்டியில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி இருக்குன்னா, இந்த சொசைட்டி மாறும் பொழுது தான் நமக்கு வேண்டியதை வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து நம்மளை கீழே விழுந்து விழ விடாதபடி பார்த்துக்கிடுங்கிற மாதிரி அமைப்பு இருந்துன்னு சொன்னால், நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணால் போகும். அதனால் நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணணுங்கிறது வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் நமக்கு தேவைப்படுது. அதிகமாக ஏர்ன் பண்ணுறது தப்பு கிடையாது, பாவமும் கிடையாது. ஐயா, இப்போ தண்ணி அடிக்கிறது வந்து தவறுன்றாங்க. அது தெரிஞ்சே அவங்க தண்ணி அடித்து சாப்பிட்டு அந்த சமுதாயமும் கெடுது, அவங்க குடும்பமும் கெடுது. அது இது ஊக்குவிக்கிற அரசாங்கமும் வந்து இதை வந்து அரசாங்கமும் ஏற்று ஊக்குவிக்குது தண்ணி அடிக்கிறவங்களுக்கு. இப்போ இந்த ஆட்சியாளருக்கு போகுமா? இதை தெரிஞ்சே தண்ணி அடிக்கிறாங்களே, இவங்களுக்கு போய் போகுமா அந்த கர்மாலாம்? இல்லை, இப்போ இதில் வந்து நம்ம வந்து சில இதுகளெல்லாம் இந்த கர்மா யாருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜில் போகும் எல்லாம் சொல்லி நம்ம பிரித்து பார்க்க முடியாது. உண்மையிலே வந்து தண்ணி அடிக்கிறதுனால வந்து
இப்போ சொல்லப்போனால் பார்த்தேன்னு சொன்னால், இப்போ நல்ல ரொம்ப குளிர்கால பிரதேசங்களில் வந்து அந்த ஆல்கஹால் போடும்போது தான் வந்து குளிர் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி சில இவங்க யூஸ் பண்ணிக்கிடுறாங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த குளிரை தாங்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அரசாங்கமே ஏற்று நடத்தும் போது வந்து எவ்வளோ சமுதாய சீர்கேடு, அது அதனால தான் கேட்குறேன். இது ஆட்சியர்கள் போய் சேருமா அப்படின்றது, குளிர் பிரதேசன்றது ஓகே நம்ம அதை ஏற்றுக்கலாம். சரி, இப்போ அரசாங்கமே என்ன சொன்னால் அந்த கர்மா அரசாங்கத்தில் யார்கிட்ட போய் சேரும் அது? அதான் சார், ஆட்சியாளர்கள் தான், ஆட்சியாளர்கள் தான் அது, அவங்களுக்கு போய் சேருமான்னு. சரி, மோசமான கர்மா தான். ஒருத்தரை வந்து மோசமான நடந்து வழி நடத்தினான்னு சொன்னால் மோசமான கர்மா தான். அது யார் வழி நடத்துறான்னு சொல்லி நீங்கள் லொக்கேட் பண்ணுங்க. லொக்கேட் பண்ண முடியாது, ஆட்சியாளர்கள் வந்துட்டு அதுதான் சரி கே அப்படின்றது. சரி, ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிடுறாரு, பின்னால் வர்றவர் சரி பண்ணணும்ல, அவரும் சரி பண்ணாமல் அப்படியே என்கரேஜ் பண்ணி அப்படி தானே போயிட்டு இருக்குது. அதனால இப்போ சமுதாய சீர்கேடு எவ்வளோ ஆகிட்டு இருக்குது, அதுக்காக தான் சரி அது அப்படியே. சரி, மொத்தத்தில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஆனால் நல்ல விஷயங்களை வந்து நான் என்னென்ன எது சரியானது எது தவறானதுங்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். அப்போ அந்த விழிப்புணர்வு இருந்துன்னு சொன்னால் நம்ம நல்லதே பண்ணிட்டு போவோம். நல்லது கெட்டதுங்கிறது பற்றி ஒரு சரியான விழிப்புணர்வு இருந்தால் தான் நம்ம அதை செயல்பட முடியும். அந்த விழிப்புணர்வை நம்ம வந்து மழுங்கடிச்சிட்டோம்னு சொன்னால் இப்படி தான் போயிட்டு தான் இருக்கணும். இதே சமுதாயம் தான் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல சமுதாயம் வரணும்னு சொன்னால் நல்ல விதமான விழிப்புணர்வு வேணும். ஐயா, போன ஜென்மத்தில் செஞ்ச தப்புக்கு இப்போ இந்த ஜென்மத்தில் அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் கடவுள் செயல்னு சொல்கிறாங்க. போன ஜென்மத்தில் செஞ்ச தப்புக்கு இந்த ஜென்மத்தில் அவனுக்கு தண்டனை கொடுக்க தெரிஞ்ச கடவுளுக்கு போன ஜென்மத்தில் அவன் தப்பு செய்யும்போதே தடுக்கக்கூடாதா? அவர் கொஞ்சம் விபரம் இல்லாமல் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது என்னன்னு சொல்லி மொத்தத்தில் நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க வந்து என்ன ஒன்றாலும் பண்ணலாம், என்ன ஒன்றாலும் பண்ணலான்னு சொன்னால் அவங்க வந்து அவங்க சுதந்திரம் கொடுத்ததுனால அந்த சுதந்திரத்தை நாம் பயன்படுத்தி நாம் தான் நல்லது பண்ணணும். இப்போ உதாரணமாக சொல்லப்போனான்னு சொன்னால், இதே மாதிரி தான் ஒருத்தர், நான் திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது ஒருத்தர் என்கிட்ட வந்து என்னை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தார். அப்போ அவர் இதே மாதிரி தான் அவர் கேள்வி கேட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்குமே சில இதுகள், சில தரிசனங்கள், சில காட்சிகள்லாம் கூட அவருக்கு கிடச்சிருக்கு. கிடைச்சனாலும் அவருக்கு சில விஷயங்கள் அவருக்கு தெளிவில்லாதனால அவர் கேட்டார். அதான், நான் வந்து ஒரு காலத்தில் வந்து கடவுளே கிடையாது, ஞானிகளே வந்து சித்தர்களே கிடையாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ சில பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணும் பொழுது அவங்க எல்லாருமே காட்சி கொடுக்குறாங்க. அப்படிலாம் கடவுள்கள் காட்சி கிடைக்குது, சித்தர்களுடைய காட்சியெலாம் கிடைக்குது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னு சொன்னால், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே என்னட்டு சொல்லி கேட்டாங்க. என்ன கேட்டாருன்னு சொன்னால், இப்போ ஜாலியன்வாலா பாக்கில் வந்து ஜெனரல் டயர் வந்து ஆயிரக்கணக்கான பேர் சுட்டு கொன்னான். இப்போ இந்த சித்தர்களும் இந்த கடவுள்களும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் சரி பண்ண வேண்டாமா, தடுக்க வேண்டாமா என்ன சொல்லி அவர் கேள்வி கேட்குறாரு. இப்போ இதான என்ன சொல்லி சொன்னால், இப்போ எல்லாத்தையுமே வந்து கடவுள் பொறுப்பில் நம்ம இது பண்ணும் பொழுது, அப்போ நமக்கு வந்து என்னென்னு சொன்னால், நமக்கு உண்மையிலே சக்தி இருந்தது எல்லாமே அவர் ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடிச்சுன்னு சொல்லி சொன்னால் அது சரியானதில்லை. அப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், அவங்க வந்து எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க, அவங்கவுங்க கர்மாப்படி அது நடக்குங்கிற மாதிரி இது பண்ணும் பொழுது, அப்போ கடவுளுடைய ரோல் என்னென்னா சுதந்திரமாக விட்டுறதுதான். சுதந்திரமாக விட்டுட்டு அந்த கர்ம வினையை வந்து கர்ம பலனை அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி, கர்ம பல தாதானி தான் இறைவனுடைய பேரை கொடுக்குறாங்க. அவங்கவுங்களுடைய கர்ம பலனை அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. இப்போ நினச்சா அவங்க எல்லா ஒன்றும் பண்ணலாம், அப்படி பண்ணணான்னு சொன்னால் அந்த அப்படி ஒரு உலகம் நடந்துன்னு வச்சுடுங்களேன், இது பிடிக்கலை, என்ன யாரோ ஆட்டி வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு அது சரியாக வராது. நீங்கள் சுதந்திரமாக செயல்பட்டால் தான் உங்களுக்கு அது சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்லையேன்னுட்டு, உண்மையிலே அவரே செய்கிற மாதிரி நீங்கள் ஆடிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் எல்லோரும் மிஷினரிஸாக மாறிடுவோம். அந்த மிஷினரிஸாக மாறினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், சுயமாக செயல்பட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா, யாரோ ஆட்டுற மாதிரி நம்ம ஆடிக்கிட்டு இருந்தால் நல்லாவாக இருக்குங்கிற மாதிரி தான் உங்களுக்கு எண்ணம் தோணும். அதனால தான் அவர் வந்து நமக்கு சுதந்திரமாக விட்டுடுறாரு. நம்ம கர்மாவை வந்து நமக்கு அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும், கர்ம பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கர்ம பலனுமே வந்து நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கறதில்ல. இந்த கர்மாவை வச்சு தான் நமக்கு வந்து நம்மளை வழிகாட்டுறதுக்கு தான் அந்த கர்ம பலனும் நமக்கு வருது. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உண்மையிலே நம்ம வழிகாட்டுறதுக்கு தான் வருது, அப்படியே பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படுறதில்ல. இப்போ பனிஷ்மெண்ட்டாக எதை கொடுத்தாலுமே என்னன்னு சொல்லி சொன்னால், எதுக்காக அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சால் தான் அந்த தப்பை நம்ம திருப்பி பண்ண மாட்டோம். ஒரு தப்பை திருப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுறது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துன்னு சொன்னால், நீங்கள் என்ன தப்பு பண்ணுறக்கு அந்த கஷ்டம் உங்களுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ அது மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னால்,
அவங்கள வழி நடத்துறதுக்காக தான் அந்த கஷ்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் அதை எல்லா கஷ்டங்களையும் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்க. நீங்கள் சொல்லப்போனான்னு சொன்னால் ஒரு கஷ்டமே அனுபவிக்காதவங்க யாராவது ஞானியாக முடியுமா? அப்போ ஞான் ஒரு ஞானி ஆகணுன்னாலுமே நிறைய கஷ்டங்கள் பேக்ரவுண்டில் இருக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த கஷ்டங்கள் வர்றதுக்கு என்ன காரணம்? புண்ணியத்தினால கஷ்டம் வருமா, பாவத்தினால கஷ்டம் வருமா? அப்போ பாவங்கள் பண்ணியுமே ஒருத்தர் ஞானியாகிறக்கே வாய்ப்பு இருக்கு. அப்போ காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் வந்து எதுக்காக வந்ததுன்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த துன்பத்தை நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஞானியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயா, நீங்கள் மனோலயம் மனோநாசம் பற்றி சொல்லியிருந்தீங்க, சுருக்கமாக மறுபடியும் சொல்லுங்களேன். எதையா? மனோலயம் மனோநாசம் சொன்னோம். ஆமாம், சுருக்கமாக மறுபடியும் சொல்லுங்கன்னு. சுருக்கமாவா? இல்லை, அதாவது நமக்கு வந்து லயம்ங்கிறதே மனசு வந்து ஒரு வடிவு எடுக்கிறது, ஒரு ஒரு ஷேப், ஒரு ஷேப் எடுக்கிறது வந்து மனோலயம். இப்போ நமக்கு எதை செஞ்சாலுமே மனசு வந்து ஒரு ஷேப் எடுக்கணும். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு இனிப்பு சாப்பிட்றீங்க. இப்போ இனிப்பு சாப்பிடும்பொழுது உங்கள் நாக்கே கொஞ்ச நேரம் இனிப்பாக மாறிடுது. பிறகு அந்த இனிப்பாகவே இருந்துகிட்டே இருந்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் புதுசாக எதையுமே நீங்கள் சாப்பிட முடியாது. புதுசாக எதை தெரிஞ்சாலும் எந்த சுவையுமே தெரியாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு மரத்தை பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் மரத்தை பார்த்ததுக்கு பிறகு இந்த பக்கம் எட்டி உங்களை நான் எட்டி பார்க்குறேன்னு சொன்னால் எனக்கு மரம் தான் தெரிஞ்சு உங்களே தெரிலன்னு சொல்லி சொன்னால் அங்கே உள்ளே அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி எல்லாமே லயங்கிறது தற்காலிகமாக கொஞ்சம் நேரம் வந்துட்டு போகணும். வந்துட்டு போகிறத வந்து மனோ லயம்னு சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அது கலைஞ்சு போயிடணும். அந்த நேரத்துக்கு காட்டணும், காட்டாமலே இருந்தாலும் தப்பு. காட்டணும், அப்புறம் மறைஞ்சு போயிடணும். இப்படி காட்டுறது வந்து மனோலயம், அப்புறம் மறைஞ்சு போயிடணும். இப்போ இது வந்து நம்ம புலன்கள் எல்லாமே இந்த மனோலயம் மனோநாசம் வந்து இயற்கையாகவே இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நாக்கில் போட்டோம்னா அந்த வினாடி வந்து நமக்கு சுவை தருது, அடுத்த வினாடியே அந்த போயிடுது. கண்ணில் ஒரு பொருளை பார்க்குறோம், அது தருது, அப்புறம் மறைஞ்சு போயிடுது. அதே மாதிரி காதில் ஒரு சவுண்டு கேட்குது, கேட்குற நேரத்தில் கேட்குது, அப்புறம் இந்த சவுண்டு நின்னோடனே இந்த சவுண்டு நின்று போயிடுது. ஆனால் மெமரிங்க நம்ம மனசு தான் என்னென்னு சொல்லி சொன்னால் முடிஞ்சு போன பிறகு அதையே நினச்சிக்கிட்டே இருக்கு. அதனால தான் இந்த மனசில் வந்து மனசும் நம்முடைய புலன்கள் மாதிரி ஃப்ரீயாக வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் தான் லிபரேஷன் சொல்கிறது. எப்படி நம்ம 5 புலன்களும் வந்து லிபரேஷனில் இயங்கிட்டு இருக்கோ, இதே மாதிரி மனசும் லிபரேஷனில் இயங்கணும். அது வந்துன்னா எல்லாமே அந்த நேரத்தில் ஒரு அனுபவங்கள் தெரியணும், ஒரு ஃபீலிங்கெல்லாம் ஏற்படணும், அடுத்த நிமிஷமே அதுலேருந்து விடப்பட்டுறணும். அப்போங்கும் போது எல்லாமே வரக்கூடியதெல்லாம் போயிட்டுருக்கணும். தோன்றதெல்லாம் மறையணும். தோன்றது வந்து லயம், மறைகிறது லிபரேஷன். சரிங்க. ஐயா, பொய்யான விஷயத்தை உண்மைன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து பரப்புகிறாங்க, அதை மக்கள் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, தடுப்பூசி வந்து குழந்தைங்களுக்கு போடும்போது அது நல்லதுன்னு சொல்லிட்டு மீடியாவும் சொல்லுது, டாக்டரும் சொல்கிறாங்க. அதை நம்பி நம்ம மக்களும் வந்து கண்டிப்பாக போட்டுக்கிறாங்க. குழந்தைங்களை பிறந்ததுலேருந்து 18 வயசு வரைக்கும் போடுறாங்க. அந்த மாதிரி போடும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. மென்டலி ஆர்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ், இந்த மாதிரி வருது. இப்போ இதில் இதை வந்து யாருக்கு இந்த கர்ம வினை போய் சேரும்? இது உண்மையாக அம்மா அப்பா வந்து கண்டிப்பாக போடணும்னு போய் பணத்தை கொடுத்து போட்டுக்கிறாங்க. இந்த இன்னொரு பக்கம் வந்து இது வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம். இப்போ இது எந்த பக்கம் போய் சேருங்க? இல்லை, இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் டிசைடிங் அதாரிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க மேலே தான் அதனுடைய இது கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து டிசைடிங் அதாரிட்டின்னு சொல்லி சொன்னால் யார் டிசைட் பண்ணுறாங்களோ, இப்போ இந்த மாதிரி தான் பண்ணி சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய உண்மையில் அது உண்மையாக பொய்யாங்கிறதே நமக்கு தெளிப்போம். உதாரணமாக நீங்கள் வந்து அது தவறுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கோர்ட்டில் போட்டு சேலஞ்சு பண்ணலாம். கோர்ட்டில் போட்டு சேலஞ்சு பண்ணான்னு சொன்னால் அவங்க கமிஷன் கூட அமைச்சு அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அதை நீங்கள் செய்யலாம். நீங்கள் அது செஞ்சீங்கன்னு சொன்னால், இப்போ எனக்குமே கூட என்னென்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து இப்படின்னு சொல்கிறாங்க, தடுப்பூசி போடுறது அவசியம்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸும் எல்லாருமே அதை சொல்கிறாங்க. தடுப்பூசி தவறுன்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லுது. இப்போ இதை வந்து யார் டிசைட் பண்ணுறது? அமெரிக்காவில் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வேக்சினேஷன் கோர்ட்டுன்னு தனியாக வச்சுருக்காங்க. அது பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு நஷ்டீடு வாங்கிக்கலாம் போயிட்டு. பட் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இல்லை மக்கள். இப்போ இதை நீங்கள் வந்து சேலஞ்சு பண்ணலாம், கோர்ட்டில் சேலஞ்சு பண்ணலாம். கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணேன்னு சொன்னால் அவங்க கமிஷன் போட்டு விசாரிப்பாங்க. நீங்கள் அந்த கமிஷனில் நீங்கள் ஆஜராகி நீங்கள் உங்களுடைய இதை சொல்லலாம்.
அவங்க அதில் வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங்கை கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் படி கோர்ட்லேயே ஒரு உத்தரவு போட்டாச்சுன்னு யாருமே எதுவும் பண்ண முடியாது. இல்லை ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி இதுக்கான லாவே இருக்குங்க ஐயா, லாவ் இருக்கு, மறைச்சு வச்சிருக்காங்க. இதை வந்து பொய்ய பிரச்சாரத்தை உண்மை லா இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கோர்ட் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாமே. லாவே இல்லைன்னா தான் புதுசாக லாவை உருவாக்குறது தான் சிரமம். ஏற்கனவே லா இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஒரே நிமிஷத்தில் அதை நீங்கள் இன்வோக் பண்ணிடலாமா? அதை இல்லை, இன்றைக்கி மருந்து மாதர் கம்பெனியோட பலம் அதிகமாக இருக்குது, தனி மனிதனோட பலம் கம்மியாக இருக்குது. இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் யாருக்கு கர்ம வினைகள் போய் சேருங்கிறத என்னோட கேள்விங்க. இல்லை அதுபடி சொல்ல பாருன்னு சொன்னால் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, யார் வந்து அதில் டிசைடிங் ஃபேக்டராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாவம். அப்படி தான் நம்ம இது பண்ண வேண்டியிருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ நாம் வந்து அதை டிசைட் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லைங்கும்போது நம்ம பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகலைன்னா உருளை பாவம் கிட்ட வந்து சேர்ந்தாலும் சேரும். ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ணி எல்லாருக்கும் அதை அதனுடைய பலன் கிடைக்கிடாமல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாவம் உங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துடும். அதனால் நீங்கள் கோர்ட்டில் போய் அதை சேலஞ்ச் பண்ணுங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு எதிர்பார்ப்பை வச்சு தான் அதை இது பண்ணுறீங்க. இந்த எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்புன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ஒரு நல்ல மகிழ்ச்சி ஏற்படணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பை சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கணும். அங்கே மகிழ்ச்சி வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, நீங்கள் மனசை நீங்கள் இயற்கையாக ஏற்றுக்கிறது தான் உங்களுடைய கடமை. இதில் நீங்கள் ஒன்றும் யோசிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை அதில். அதே நேரத்தில் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும், சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு எதிர்பார்ப்பு தேவையில்லை. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இதில் நீங்கள் இப்போ என்ன உங்களுக்கு வேணும், என்ன ரிசல்ட் வேணும், இப்போ சிம்பிளாக இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமாக இருந்தாலும் சரி, சிம்பிளாக இருக்கும்போது உங்களுக்கு விளங்குறது ஈஸி. பிரம்மாண்டமாக இருந்தோம்னு சொன்னால் ஒரு மயக்கம் தான் ஏற்படும் மொழி, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அப்போ நான் அதை பற்றி ஏதோ ஒரு பெரிய டிமாண்டு தான் நமக்கு க்ரியேட் ஆகிரும். ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்காம போயிடும். அப்போ ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிட்டுன்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மனதினுடைய இயக்கத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடாது. மனதினுடைய இயக்கத்தை ஃப்ரீயாக விட்டுறணும். அங்கே வந்து இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, விடும்பொழுது மனசு ஃப்ரீயாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்கள் கவனம்னு சொன்னால் செயல்களில் என்ன பண்ணணுங்கிறதா உங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறதே. நீங்கள் நான் முன்னால் நல்லா இருந்தேன் மோசமாக இருக்கிறேன்னு எல்லாம் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா இருந்தாலும் ஒன்று தான், மோசமாக இருந்தாலும் ஒன்று தான். நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறது எங்கள் ஸ்டாண்டே கிடையாது. உங்களை பற்றியே நீங்கள் மறந்துட வேண்டியதான். உங்களை கீழே போட்டுறணும். நீங்கள் உங்களை தூக்கி வச்சுக்கிட்டே பேசக்கூடாது. உங்களை நீங்கள் கீழே போட்டுருங்க. செயல்களில் என்ன உண்டோ அதை பாருங்கள். எந்த சௌரியம் கிடைக்கல, அவரை ஒரு கிளாஸ்
அதுதான் இப்போ உங்கள் கேள்வி. இப்போ இந்த விக்ரமாதித்தன வேதாளம் உடக்கம் இல்லை. மொத்தத்தில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க, இதில் வந்து தப்பனுடைய இது வந்து உங்களுக்கு உதவி பண்ணுது, இந்த ஜென்மாவில் உள்ள உதவி உங்களுக்கு கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து இயற்கையாக கிடைக்கணும்னு சொன்னால் அவங்க புண்ணியத்தினால தான் அவங்களுக்கு கிடைக்கணும். இப்போ சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு உதவி உயர்ந்த பதவி கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய பூர்வ ஜென்மபரணி புண்ணியத்தினால கிடைக்கலாம். சில நேரங்களில் இவங்க தப்பு பண்ணியிருந்தான்னு சொன்னால் அது பூர்வ ஜென்மத்தில் நல்ல இது கிடைக்கணுங்கிறது கூட கிடைக்காமல் போயிடும். அதனால் இது இவங்களுக்கு இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால் இவங்க பண்ணுற கர்மா தான் இவங்களை சார்ந்தது. தகப்பனாருடையது வந்து அவரவர்களுடைய கர்மா, அவங்கவுங்களுடையது தான். இது அங்கே எல்லாருமே இண்டிவிஜுவல் தான். இப்போ நம்ம வந்து இப்போ பிறப்புங்கும் போது ஏதோ ஒருத்தர் தனித்தனியாக ஒரு சட்டையை மாட்டிட்டு வந்திருக்கோம். உள்ளே இருக்கிறவர் வந்து ஒரே நபர் தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கிறார். அவருடைய இதுதான் நமக்கு வடித்து ஒன்று இதுதான். உண்மையிலே என்ன சொல்லி சொன்னால், நம்முடைய முற்பிறவி தான் நம்முடைய பெற்றோர்னு சொல்லி சொன்னால் நம்முடைய முற்பிறவி தான் நம்முடைய பெற்றோர். நம்முடைய வாரிசுங்கிறது நம்முடைய அடுத்த பிறவி தான் நம்முடைய வாரிசு. மற்ற இதெல்லாம் இப்போ உள்ள வாரிசில் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை, இதெல்லாம் வேற ஒரு ரிலேஷன்ஷிப். அது இப்போ உண்மையிலே வந்து ஒரே நபர் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறார். அவருடைய கர்மா அவரை மட்டும்தான் கட்டுப்படுத்தும். ஆனால் அவருடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அமையலாம், பிள்ளைகள் அமையலாம், பெற்றோர்கள் அமையலாம். அந்த கர்மாவை ரிலேட் பண்ணி அமைதெல்லாம் அமையும். அப்படி ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு வகையில் அமையும். அது மயக்க கொடுங்க. ஹலோ ஐயா, ஆஃபீஸ்லேயும் சரி எங்கள் கிராமத்துலேயும் சரி நேர்மையாக ஒர்க் பண்ணுறவங்கள வந்து க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களால க்ரோத் ஆக முடியல. கொஞ்சம் இந்த மேனிப்புலேட்டிவ் ஃப்ராடு பண்ணுறவங்க கொஞ்சம் ஈஸியாக க்ரோத் ஆகிடுறாங்க. ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்லேயும் சரி இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டிலையும் சரி. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ நம்ம கான்செப்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் நேர்மையாக ஒரு நல்ல கர்மாக்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து உண்மையிலே உங்களுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை கூட மாற்றி அமைக்கும். அதை நமக்கு விதிக்கப்பட்ட மோசமான சூழ்நிலை கூட மாறி அமைக்கும். சப்போஸ் வந்து விதிக்கப்பட்டது மோசமான சூழ்நிலையாக இருந்துன்னு சொன்னால் உங்கள் விதிப்படியே உங்களுக்கு அப்படி கஷ்டங்களாக அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட நீங்கள் உங்கள் அளவில் நீங்கள் நல்லது பண்ணால் அந்த சூழ்நிலை கூட மாறும். அதனால் உங்கள் கடமை வந்து நீங்கள் வந்திருக்க பிரச்சனையினால் நீங்கள் நான் வேதனைப்படுறத விட உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் கவனம் வந்து நல்லது பண்ணுறது தான் உங்கள் கவனம் இருக்கணுமே ஒழிய, இது வரத்தான் செய்யும். நம்ம மோசமான சூழ்நிலை நமக்கு மோசமான ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். பட் இருந்தாலும் உங்கள் கடமை வந்து நல்லது பண்ணுறதுல தான் இருக்கும். இது புரியுதுங்க ஐயா. ஆப்போசிட் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஃப்ராடு பண்ணி க்ரோத் ஆகிறாங்க. இல்லை, அது அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே அவங்களுக்கு வந்து உண்மையிலே அவங்களுடைய விதிப்படி அவங்க அதோட கூட அதிகமான ஒரு வளர்ச்சியில் அடைஞ்சிருக்கணும். அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறனால கொஞ்சம் குறைஞ்ச வளர்ச்சி தான் அடைகிறது தான் அவங்க எடுத்துக்கிட்டோம். அவங்க தப்பு பண்ணாமல் இருந்திருந்தால் இதோட விட குரோத் அடைஞ்சிருப்பாங்க. தப்பு பண்ணுறனால அந்த குரோத்து குறையுது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும். அது சரிங்க. வணக்கம் ஐயா. இப்போ வந்து வணக்கம் ஐயா. இப்போ வந்து பட்டர்ஃப்ளை தேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதோட இன்டர்லிங்க் பண்ணி பார்த்தா, கர்மா வந்து நம்ம எங்கேயோ ஒரு சின்ன செயல் கூட அது வேற ஒரு எஃபெக்டாக பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்குது. ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு ஒரு தலைமையில் இருக்கவங்க ஒரு கால்குலேட்டரில் சின்ன தப்பு பண்ணுறாங்க. ஸோ அந்த கால்குலேட்டர் மிஸ்டேக் வந்து ஓவரால் டோட்டல் இந்தியாவே பாதிக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த
அந்த இது வந்து தப்பாயிருது. ஸோ அதனால் வந்து அந்த எம்பிஸ் இது பண்ணுறதுனால ஜிஎஸ்டி, ஸோ ஓவராலாக இந்தியாவே பாதிக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஞானம் அடைஞ்சு ஒரு ஸ்டேஜில் போயிட்டார். பட் இது ஓவரால் கண்ட்ரியுமே வந்து சேர்த்து பாதிக்குது. இவங்களோட இது வந்து அவரை திரும்ப இதாகுமா, இல்லை எப்படி, என்ன மாதிரி கனெக்டிவிட்டி ஆகும்? இல்லை அதாவது வந்து இப்போ சிலவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தப்புன்னுட்டே தெரியாமல் அவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி சில இதை பண்ணுவாங்க, அது தப்பாக கூட முடிஞ்சிடலாம். இப்போ வந்து யாருமே வந்து அதனால் வந்து கஷ்டப்படணும்னு நினச்சி நாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணினா தான் கர்மாவில் வரும். நம்ம நல்லது பண்ணுறோன்னு நினச்சி தப்பு ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதனால் நிறையா பேர் என்னதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்க மேலே மிஸ்டேக் கிடையாது, அது இவங்க மேலே பொறுப்பு கிடையாது. அது வந்து இப்போ அதுவே கூட ஒரு விதினின்னு நினச்சிட வேண்டியது தான். அப்படி ஒரு கஷ்டம் ஏற்படணுங்கிறது கூட ஒரு விதினு நினச்சிட வேண்டியது தான். நன்றி. நம்ம இப்போ 8:30 அடிச்சிங்க, கர்மாவை பற்றி ஏகப்பட்ட கேள்வி வந்துட்டுருக்கு. இதே மாதிரி ஞானத்தை பற்றியும் விடுதலையை பற்றியும் உங்ககிட்ட வந்து கேள்வி வரும்னு நான் எதிர்பார்த்துக்கிறேன். இது வந்து ஆஃப்டர் டின்னர் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முத்துலட்சுமி மேடம் வந்து கொஞ்சம் பேசுகிறேன்.